நாளில் கர்த்தருடைய வார்த்தை பேசும்படியாக பாஸ்டர் டி ஜி ஜோஷுவா அவர் வந்திருக்கிறார்கள். அதிகமாக அவர் நமக்கு பரிச்சயம் இல்லாதவர் இந்த பகுதியில், ஆனால் அந்த திருவள்ளூர் பகுதியில் அதிகமாக அவர் பிரபலமானவர். பட்டாபிராமில் ஒரு மிகப்பெரிய சபை நடத்துகிறார். ஜீவ ஒளி கத்தீட்ரல் என்கிற ஒரு பிரம்மாண்டமான சபையின் போதகராக இருக்கிறார். அவரும் இதுபோல் ஒரு ஊழியர் கூடுகையும் மாதம் மாதம் நடத்துகிறார். அந்த ஊழியர் கூட்டத்தில் அதிகமாக பேசி பழக்கப்பட்டவர், அநேக ஊழியர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறவர். இப்பொழுது அவருடைய நம்முடைய வடசென்னை ஊழியர் நலாய்க்கின்றது சார்பாக அவரை வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி தேவ மனிதரை வரவேற்போம். நவ் பாஸ்டர் ஜோஷுவா, நாம் கூடும் பொழுதெல்லாம் தேவன் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல இவ்வளவு சமீபமாய் தேவனை பெற்ற பெரிய ஜாதி யார்னு தேவனை நாம் சமீபமாக பெற்றிருக்கிறோம். 1 பேர் 3:9 வாசிக்கும்போது, ஆண்டு அந்தகாரத்தின் ஆச்சரியமான ஒளியின் இடத்தில் வரவழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரிக ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொல்ல மாட்டீங்களா என்னங்க வந்தியா வார்டில் பேசிட்டு போய்கிட்டே இருக்கணும், தெரியுதா? இந்த கேள்வி கேள்வி இதெல்லாம் கேட்குற வேலை. ஆமாம், கேள்வி கேட்டால் நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி ஆகிடுங்க, தெரிஞ்சுங்க. அப்படின்னா என்ன அதை கேட்குறீங்க நீங்கள் இப்போ? சரி, மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோ துக்கம் ஆவியை முறித்து விடும். ஒரு மனுஷன் முகத்தை பார்த்தாலே அவருடைய மனசு மகிழ்ச்சியாக இருக்கிறதா இல்லையான்னு தெரியும். மனத்தில் ஏற்படுகிற துக்கம் ஆவியை முறிக்கும். நொறுங்கின் ஆவி எலும்புகளை முளரப்பண்ணும். ஆவி நொறுங்கி போச்சுன்னா எலும்பெல்லாம் ட்ரை ஆகிடும். அதனால் இந்த நல்ல வேளை மனமகிழ்ச்சியாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். பவுல் அதான் திரும்பி திரும்பி சொன்னார் பிலிப்பருக்கு, சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். சரி, இந்த நல்ல வேளை நீங்களெல்லாம் பிரசங்கியார், ஏற்கனவே மதிப்புக்குரிய பாஸ்டர் ஸ்டீபன் தேவகுமார் என்னை மெரிட்டி தான் அங்கே கூப்பிட்டுருக்கிறாரு. இங்கே வந்திருக்கிறவங்களாம் வந்துட்டு சும்மா சாதாரணமாக நீ நினச்சின்னு வந்துடாத, எல்லாரும் லீடர்ஸ் இல்லைங்க, நம்மெல்லாம் தலைவர்கள். அநேக நேரத்தில் தலை இல்லாத தலைவர்கள் நிறைய பேர் உலகத்தில் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்தது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா எனக்கு என் நேரம் ஏற்கனவே ஃபெயில் ஆயிடுச்சான். என் நேரம் என்ன ஆயிடுச்சான் என்னம்மா மூணு உட்காந்து சண்டையா வீட்டில் கொஞ்சம் சிரிச்சா முகம். அவர் பாஸ் சொன்னார் உன் நேரம் ஏற்கனவே என்ன ஆயிடுச்சு பாஸ் ஆயிடுச்சுன்ட்டார். அதனால் என் நேரம் ஃபெயில் ஆயிடுச்சு. அது உன் தப்பு தான், லேட்டாக வந்து என் தப்பே கிடையாது. நான் என்ன பண்ணுறது, உங்கள் ஊரில் வந்து அரை மணி நேரம் வண்டி கிடைக்கல எனக்கு சுற்றி சுற்றி. சரி, எனிவே இப்பொழுது கர்த்தர் அனுமதித்த சில விஷயங்களை நாம் சொல்வோம். அதனால் கர்த்தராகிய தம்மை தடவியாகிய கண்டு கொள்ளத்தக்கதாக நம்மில் ஒருவரை போல் ஆனார். ஆண்டவரை எப்படின்னா கண்டுக்க, தடவினா கண்டுக்க, ஆண்டவரை கண்டு கொள்ள வேண்டும். அதனால் நல்ல வேளை ஒரு மனிதன் சாதாரண மனுஷன் ஊழியன் ஆகிறது பெரிய விஷயம். ஊழியனுக்கு ஊழியம் செய்கிறது அதோட ஒரு பெரிய விஷயம், சரிங்களா? அதனால் அங்கங்கே பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் என்ன பேச கூப்பிடுவாங்க. அதனால் நம்ம பாஸ்டர் கேட்டேன், உங்கள் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் நான் என்ன பேசினேன் அப்படி. இந்த எவாஞ்சலிஸ்ட்டுங்களுக்கெல்லாம் ரொம்ப ஜாலி, ஒரு 5 பிரசங்க இருந்தால் உலகத்தை சுற்றிட்டு வந்துடலாம். அதே மாதிரி பாஸ்டர்ஸ் மீட்டிங் அப்படி தான். அதனால் சில நேரங்களில் பேசுனதே பேசுகிற போகிறேன்னு ஒரு பயத்தினால் கேட்டேன். நீங்கள் வந்தது ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள்லாம் பார்க்குறத பார்த்தா அந்த வண்டலூரில் போய் சிங்கத்தை பார்க்குறதுக்காக கூண்டு கட்டியிருப்பாங்க பாருங்கள். சிங்கத்தை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும், ஆனால் சிரிச்ச முகத்தோட ஹலோன்னு கை கொடுக்க முடியாது. அது மாதிரி தான் இருக்குது, ஏதோ குற்றவாளி கூண்டில் நிற்கிற மாதிரி நான் இன்னும் நின்றுட்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள்லாம் ஜட்ஜஸ்லாம் பின்னாடி உட்காந்துக்கிறாங்க, நீங்கள்லாம் ஆடியன்ஸு லாயர்ஸ். ஜபம் என்பது என்னன்னா, ஜெபம் என்பது ஒரு லாயர் எப்படி தன்னுடைய கிளைண்ட்ஸ்க்காக பரிந்து பேசுகிறானோ அதுதான் ஜெபம். ஜட்ஜி அங்கே உட்காந்துருக்கிறாரு. அதனால் நீங்கள்லாம் ஜெபிக்கிறவங்க தான், ஜெபிக்கிறவங்க எல்லாருமே லாயர் தான். லாயருக்கு என்ன வேலை, தன்னுடைய கட்சிக்காரர் அவர் குற்றம் செய்தவராய் கொலைக்காரர்களாக இருந்தாலும் கூட அவர்களை விடுவிப்பதற்காக ஜட்ஜிக்கிட்ட பரிந்து பேச வேண்டும். அதான் ஜெபம் என்பது. நம்முடைய ஜட்ஜி ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான்.
குற்றம் சுமத்துகிறவன் பிசாசு அங்கே நின்றுட்டே இருக்கிறான். எப்பயுமே குற்றம் சொல்கிறது தான் வேலை. லாயருக்கு என்ன வேலை? தன்னிடத்திலே நெருங்கி வந்ததானே தன்னுடைய கிளைண்ட்ஸ் எப்படியாச்சும் பேசி அவனை விடுதலையாக்க வேண்டும். ஜெபம் என்பது தான். அங்கே லாயர் இருக்கிறாரு. அப்போ ஜட்ஜி இஷ்டமாக நம்ம நினைக்கிற எதுக்கு ஜெபம் பண்ணணும்? கர்த்தர் அவர் பாட்டில் விடுதலையாக்கிட்டு போக வேண்டியதானே. நேற்று எங்கள் சபையில் சீர்காழி இயேசு பிரகாசம் மரித்து போனால் அவருடைய ரெண்டு பிள்ளைகளையும் கூப்பிட்டுருந்தேன். ஒருத்தன் அவங்க அப்பா மாதிரியே பாடுறான், இன்னொருத்தன் நல்ல வர்ஷிப் நடத்துகிறான். ரெண்டு பேரையும் மூணு சர்வீஸ் எனக்கு மூணு சர்வீஸில் பேச வச்சேன். ரொம்ப அருமையாக அவர் சொன்ன ஒரு நல்ல விஷயம் கேட்டான், ஆண்டவரே உலகத்தை ஒரு நிமிஷத்தில் உண்டாக்கிட்டீங்க, உண்டாக கிடவுது, சர்வ சேனையும் தன் நாசினாலே உண்டா நாசின் சுவாசத்தினால் உண்டாக்குனார் எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலே இந்த ரட்சிப்புக்கு மாத்திரம் என்ன இந்த பிரச்சனை? எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுவது ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லியிருந்தால் ரட்சிக்கப்பட்டிருப்பானே. அதுக்காக நீங்கள் வந்து சிலுவில் போய் பாடுபட்டு மறித்து அவன் அடக்கம் பண்ண அவன் அடிக்கிறான் வாங்குகிறான், தலையில் வந்துட்டு முள்முடியை போச்சுட்டு துணியை போட்டு அடிக்கிறான், ஏன்டா என்ன ரட்சி நீங்கள் கேட்டுன்னு உட்காந்துருக்கிறீங்க. கோலை உண்டாக்கினவர் கோலினால் அடிபடுகிறார், மனுஷனை சிருஷித்தவர் மனுஷனால் அடி வாங்குகிறார். ஆதாம் வெளியே வரும்போது தான் முள்ளும் குறுக்கும் முளைத்தது. ஏதேம்லேயே ஆண்டவர் முதல்ல முள்ளெல்லாம் உண்டாக்கலை, அவர் தோட்டத்துட்டு வெளியே போன உடனே முள்ளும் குறுக்கும் அப்போ தான் முளைச்சிது. அந்த முள் அவர் தலையில் வச்சு அடிக்கிறான். ஏன் ஆண்டவரே இதெல்லாம் நீ ரட்சிக்கப்படுவாயாக என்று ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் ரட்சிக்கப்பட்டுருவாங்களே. ஏன்னா மனிதன் பாவம் செய்தான், அந்த பாவத்துக்கு பரிகாரம் பண்ண வேண்டுமே, அதுக்காக தான் சிலுவில் தொங்கினார். அதனால் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் பண்ணுறதுக்காக. அதுபோல் ஒரு ஜட்ஜி உட்காந்துக்கிறாரு, அந்த ஜட்ஜிக்கு தெரியும் இவன் குற்றவாளி இல்லைன்னு. நீ குற்றவாளி இல்லை, உன்னை விடுதலையாக்குறன்னு ஜட்ஜி சொல்ல முடியாது. சொல்லிவிட்டு அவரை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, நீ பணம் வாங்கிக்கின்னு விடுதலை ஆக்கிட்ட, பணம் வாங்கிட்டு விடுதலை ஆகிட்டு சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அதுபோல் நம்முடைய ஆண்டவருக்கு யார் குற்றவாளி யார் குற்றம் செய்தார்கள் என்று தெரியும். ஆனாலும் கூட பரிந்து பேசுகிற நபர் தேவை, தன்னுடைய ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவை. குற்றவாளி ஆனாலும் கூட ஒரு குற்றத்தில் ஏழு கொலை செய்த ஒருவனை விடுதலை ஆக்கிட்டான், ஒரு கொலை செஞ்சவனை தூக்கில் போட்டான். என்னடா அவன் சொல்கிறான், அவன் ரொம்ப பயந்த சுவாபம் உள்ளவன், அவன் கொலையே செய்ய மாட்டான், எப்படியே தெரியாமல் நடந்து போச்சு. பயந்த ஓரத்தில் ஒளிஞ்சிருந்த பொழுது அடுத்த ஆள் உள்ள வந்தானே கட்டையில் அடிச்சிட்டான். இதெல்லாம் விலைக்கு சொல்லி 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 அவன் கொலை பண்ண வேண்டியதான சந்தர்ப்பம் அவன் குற்றவாளிங்களில் கொலை செய்ய தைரியமும் கிடையாது, ஆனால் தவறுதலாக செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தது என்று சொல்லி அவன் விலைக்கு சொன்ன பிறகு இதெல்லாம் பார்த்து சரி உனக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறேன். அதுபோல் நம்முடைய ஆண்டவர் நீங்கள் ஜெபம் பண்ணாமல் இருந்தால் அவருக்கு சுகம் கொடுக்க விடுதலை கொடுக்க முடியும், ஆனால் செய்ய மாட்டார். ஏன்னா எதிரியாளி ஆகிய பிசாசு அங்கே நின்று கொண்டிருக்கிறான், அவன் குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறான். எப்படி நீங்கள் விடுதலை கொடுக்க முடியும்? நீங்கள் மன்னிப்பு கேட்டோம்னா பரிந்து பேசுகிற ஆள் இருந்தால் தான். அதனால் ஜெபம் பண்ணுகிறவள் எல்லாரும் லாயர் மாதிரி, நம்முடைய ஆண்டவர் ஜட்ஜி, சரிங்களா? அங்கே எதிரியாளி ஆகிய குற்றாளி பிசாசன் குற்றம் சுமத்தி கொண்டே இருப்பான். ஆனபடினாலே ப்ரேயர்ஸ் பிரிங் விக்ட்ரி. அதனால் நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டித்தான். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று வேதத்தில் நான் வாசிக்கிறோமே. கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள், அந்த காரியம் ஜெயம் வரை ஜெயம் பெறும் வரை. அதுதான் அதோடைய ரிசல்ட். 1900 ஞாபகம் சரியாக இருக்குமானால் ஒரு 84 அந்த நேரத்தில் டிஜிஎஸ் பேசினார் இந்த மெசேஜை பீச்சில். அப்போல்லாம் பீச் மீட்டிங்கில் நோட்டீஸ் ஓட்டுற ஆளுங்க நாங்கள் தான். அப்போ அவர் பேசினார், கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள், தட்டுங்கள் தட்டிக்கொண்டே இருங்கள், எப்போ திறக்கிற வரைக்கும். ஆனால் அது நல்ல வெள்ளே நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறவர்கள் வந்தது ரொம்ப நல்ல விஷயம். சரி, சில விஷயங்களை சொல்லி ஜெபிச்சு முடிச்சிடுறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் முடிச்சிடணும், எனக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க. அந்த டைம் உங்கள்கிட்ட நான் சொல்ல மாட்டேன், நான் முடிச்சிடுவேன் நான். அதனால் நிறைய பேர் சொல்லிங்க, இந்த பாஸ்ட் இங்கே வந்து எல்லாம் சுகர் பேஷண்ட்லாம் இருப்பாங்கள்ல, இந்த ஆள் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கா, முடிக்க வேணாம், எப்போ சாப்பிட்றது அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே உங்களுக்கு நீங்கள் சுகர் பேஷண்ட்டு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நாங்கள் தெரியும். சரி, வந்த பிரசங்கியார் சிலர் நல்ல பிரசங்கியாராக இருக்க மாட்டான், இஷ்டமாக எதனால் லூஸ் பிரசங்கியார் கூட இருப்பான், அவன் லூஸ் மாதிரி பேசியிருப்பான். அப்போ சுகர் ஆச்சுன்னா ஒரு சாக்லேட் போகணுன்னு தெரியாதா, பாக்கெட்டில் வச்சுன்னு வர வேணாமா? சும்மா பிரசங்காரம் திட்டுறோம். சரி, எனவே இருக்கட்டும், கர்த்தங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு பயந்து நான் பிரசங்கம் பண்ண இங்கே வரவில்லை, கர்த்தர் சொல்கிறத சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன்.
இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் நீங்கள் வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 பிரசங்கங்கள் குறிப்பு எடுத்து கொண்டு போகணும். அதுபோல் போதகரை தான் நீங்கள் பேச கூப்பிடணும். சும்மா வந்து அப்படியே ஜென்டிலாக போகக்கூடாது. அதனால் ஒரு கற்றுக்கொள்ள மனமில்லாதவன் கற்றுக் கொடுக்க முடியாது பாஸ்டர் சொன்னார். அதனால் இந்த நல்ல வேளையில் வந்தவங்களை வாழ்த்துக்கிறேன். எனிவே நான் பேசினிருந்தால் அப்புறம் லேட் ஆகிடும். வேறு வேறு சொன்ன நேரம் ஜட்ஜி அங்கே இது மணி வச்சுருக்கிறாங்க. நேரம் ஆச்சுன்னா டக்குன்னு தட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் முடிச்சிடுவேன். நான் எல்லாம் ஒரு நல்ல சொல்வோம். மன மகிழ்ச்சியாக இருங்க. உங்கள் முகம் கொஞ்சம் மலர்ச்சியாக இருக்கட்டும். நீங்கள் மூஞ்சி கஞ்சி தூக்கி வச்சுன்னு உம்முன்னு பார்த்துருந்தீங்கன்னா சப்ஜெக்ட் போய்ட்டு கதை வரும். கதை போயிட்டு அப்புறம் ஸ்டோரி வந்துடும். ஏன்னா எனக்கு வயசு 68 வயசு. எத்தனை வயசுங்க? 68 வயசு எனக்கு. 40 வருஷமாக ஊழியம் செய்துன்னு இருக்கிறேன். 40 வருஷமாக இப்போ பேசுறதெல்லாம் பாஸ்டுங்க மத்தியில் தான் அதிகமாக பேசிட்டு இருக்கிறேன். முதல் நாள் என்ன ஒரு வாணியம்பாடிக்கு போயிட்டு வந்தேன்னா சரிங்களா, நாளை மறுநாள் இன்னொரு இடத்துல பேசுகிறேன். எதுக்கு இதை சொல்ல வருகிறேன்னு சொன்னால், உங்கள் முகத்தை பார்த்தாலே என்ன நினைக்கிறீங்க தெரியும். சிலர் எப்பயுமே உங்கள் மாடாது, அப்படியே தான் இருப்பீங்க. உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பிறப்பிலேருந்தே சிலர் மூஞ்சி அப்படி தான் இருக்கும். சில ஆளுங்கள்லாம் கருப்பாக இருப்பா, அவளுக்கு பெண்ணு செட் ஆகிடும், மாப்பிள்ளை உடனே கட்டிக்குவான். சில சோப்பாக இருப்பான், எவனை வானான்ட்டே போகிறான். அதுக்கு காரணம் என்னடனா அது முகம்தான். நான் சோப்பாக இருக்கிறேன் அப்படின்னு தூஞ்சி வச்சு நான் வந்து பார்த்துட்டு தூங்க மூஞ்சி இவ்வளோ எவன்டா கட்டுவான்னு போயிடுவான். அதனால் சிலர் மூஞ்சி மூணு இருக்குன்னா என்ன அர்த்தம்? நீ சுவாபமே அதை அவனை திருத்தவே முடியாது. ஒரு சிரிக்க தெரியாத ஒரு மனுஷன் சந்தோஷமாக எப்படிப்பா பிரசங்கம் பண்ண முடியும்? எல்லாம் பாதிக்கப்பட்டு தான் கோயிலுக்கு வரான். அவனை போட்டு சாவடிச்சு நிற்கிறான், வெட்டுறான் அவனை வெட்டி. சரி, எனிவே நீங்கள்லாம் பாஸ்டுங்க, உங்கள் கஷ்டம் எனக்கு தெரியும். ஏன் கஷ்டம் வேறு உங்களுக்கு தெரியல. இருந்தாலும் நான் முடிச்சிடறேன். ஏன்னா இப்போ தான் கண் ஆப்ரேஷன் பட்டு நான் கண்ணாடி போடணுமா வேணாமான்னு ஒன்று அந்த டாக்டரை போய் பார்க்கறது நேரம் இல்லை. சரி, டேட்டு கொடுத்துட்டோமே, எப்படா வர்றதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ கண்ணாடி நான் போடணுமா போடக்கூடாதான்னு எனக்கே தெரியல. அதனால் இப்போ என்ன பேசுவேன் தப்புக்கப்பா, எதனா பேசுனா நீங்கள் மன்னிச்சிக்கணும். சரி, விஷயத்துக்குள்ள வருவோம். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம், மல்கியா 2:7 வாசி. 4 வாசியுமா? 4 அவனோடு நான் பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமாய் இருந்தது. அவன் என்றென்றைக்கும் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும். அடுத்த வசனம், சத்திய வேதம் அவன் வாயில் இருக்கும், அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படுவதில்லை. அவன் என்னோடு சமாதானமும் யதார்த்தமாக சஞ்சரித்து அநேகரை அக்கிரமித்தென்று திருப்புவான். ஆசாரியின் உதடு அறிவை காக்க வேண்டும். ஜனங்கள் அவன் வாயிலே வேதத்தை தேடுவார்கள். அவன் சேனைகளுடைய கர்த்தருடைய தூதன். இந்த நல்ல வேளையிலே ஊழியக்காரர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு 4 டாபிக் நான் சொல்லணும். சமயம் அனுமதிக்கிற மாதிரி சுருக்கமாக பேசுவதற்காக நான் முயற்சி செய்கிறேன். எனக்கு சுருக்கமாகலாம் பேச தெரியாது. ஏன்னா ஊழியக்காரங்க வந்தால் நல்ல அவங்க ஒரு தாய் தன் பிள்ளையை நல்ல சாப்பாடு போட்டு தேர்த்தன்னு நினைப்பான். அதனால் ஊழியக்காருடைய நிலைமைகள்லாம் எனக்கு தெரியும். அனுபவம் இருக்கும், வேத அறிவு இருக்காது. வேத அறிவு இருக்கும், அனுபவம் இருக்காது. சில நேரத்தில் எல்லா ஞானமும் இருக்கும், அது எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. வேதத்தை எப்படி ப்ரெசன்ட் பண்ணணும்னு நமக்கு சிலருக்கு நமக்கு தெரியாது. சில நேரங்களில் வேத வசனத்தை நீங்கள் வாசித்து சொல்லுகிறதுனால எந்த ஆத்மாவும் இடற மாட்டான். நீ மத்தியில் சொல்லுகிறதான எக்ஸாம்பிள் உதாரணத்தில் தான் இடறி போயிடுவான். அதனால் இவைகள்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு ஆசை. ஆனாலும் நீங்கள் தேறினவர்களாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் சொல்ல எனக்கு முடியாது. ஆவியாரர் என்ன சொல்ல சொல்கிறாலும் சில காரியங்களை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நான் நினச்சேன் சகோதரர் மாதிரி தான் பாஸ்டுங்க தான் வருவாங்கன்னு நான் நினச்சி வந்தேன். இங்கே பாஸ்டரு, ஆமாம் பாஸ்டரு, பாஸ்டரு யார் நீங்கள்? பாஸ்டரு சொல்லுங்களம்மா. பாஸ்டர் அம்மா இவங்க நிறைய பாஸ்டர் அம்மாலாம் அவங்க பாஸ்டருக்கு அவங்க அம்மாவை தான் இருக்கிறாங்க. நிறைய பாஸ்டருங்க பாஸ்டர் அம்மாலாம் பாஸ்டருக்கு என்னவா இருக்கிறாங்க? அம்மாவாக இருக்கிறாங்க.
ஒய்ஃபாக இருக்கிறதில்ல நிறைய பேர். அதனால் நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியல. பாஸ்டர் சொன்ன மாதிரி நான் ஊருக்கு புதுசு, இந்த ஊருக்கு என்னென்ன பண்ணுது புதுசு. அதனால் நீங்கள்லாம் பரவாயில்ல, பாஸ்டரமாகவே இருக்கிறது ரொம்ப நல்லது. கர்த்தங்களை ஆசீர்வதிப்பாராக. சொல்கிறேன் மத்தியில் என்னென்ன சொல்ல முடியும் சொல்கிறேன். நான் வயசு 68 ஏன் சொன்னேன் அப்படின்னு கேட்டால், ஒருவேளை 68 உங்களுக்கு இருக்கலாம் இல்லாமல் போகலாம். வயசு எப்பயுமே சொல்கிறது 68 அப்போ தான் இஷ்டமாக பேச முடியும். வயசு கம்மின்னு நான் சொல்லிட்டேன்னா ஒரு மாதிரியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன் தான் 70 ஆகலை நான் நினச்சின்னுக்கிறேன் நான் ஒன்று திட்டுறதுக்காக. சரி, எனிவே அப்படிலாம் பேசுறதில்ல, சுருக்கமாக நான் உங்களுக்காக பேசுறதுக்காக முயற்சி செய்கிறேன். கர்த்தங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ரோம் லெட்டர் 1 அதில் என்ன சொல்லப்பட்டதான இந்த காரியங்களில் ஒரு 7 பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்லணும். தொடர்ந்து ஊழியம் என்னென்ன, ஒரு தலைவனுடைய தகுதி என்ன என்று சொல்லி நான் முடிக்க பிரயாசப்படுகிறேன். இதில் 2:4-6 ஜீவனமும் சமாதானமான உடன்படிக்கையை தேவன் ஊழியக்காரனோடு பண்ணுகிறார். அவனோடு பண்ணுகிற உடன்படிக்கை என்ன? ஜீவனமும் சமாதானத்துக்குரியதான உடன்படிக்கை பண்ணுகிறாராம். 6 சொல்லுகிறது, சத்திய வேதம் அவன் வாயில் இருக்க வேண்டுமாம். ஒரு ஊழியக்காரனுடைய வாயில் சத்திய வேதம் இருக்க வேண்டும். 3, சமாதானமும் யதார்த்தமாய் பேசுகிற ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும். ஊழியக்காரன் குற்றம் கண்டுபிடிக்கிறவனாக இல்லை. வேதம் சொல்லுகிறது சமாதானமும் யதார்த்தமாய் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். ஒரு தேவனோடு ஊழியக்காரன் சந்திக்கும் பொழுது சமாதானமாய் யதார்த்தமாக இருக்கணும். சில நேரங்களில் யதார்த்தமாக இருக்கும், சில நேரத்தில் பிரச்சனை வரும். தேவனோடு நாம் யதார்த்தமாக இருக்க வேண்டும். 4, அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்புகிறவனாக இருக்க வேண்டும். பாஸ்டர் எ லீடர் அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்புகிறவனாக இருக்க வேண்டும். இந்த 5, இந்த 7 சொல்லுகிறது, அறிவை காக்கும் உதடுகள் தேவை. நம்முடைய உதடுகளில் ஊழியக்காரன் அறிவை காத்து கொள்கிறவனாக இருக்க வேண்டுமாம். 6, வேதம் அவன் வாயில் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஊழியக்காரனுடைய வாயில் கர்த்தருடைய வேதம் இருக்க வேண்டும். வேதத்தை காக்குகிறதான மனுஷனாய், வேத வசனத்தை தன் வாயிலே வைத்திருக்கிற மனுஷனாய் இருக்க வேண்டும். 7, அங்கே சேனைகளின் கர்த்தருடைய தூதன் என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த நல்ல வேளையில் வேதம் நம்முடைய வாய்க்குள்ளே எப்படி வந்தது? ஓ, த பைபிள்ஸ் கேம் அவர் மவுத். ஒவ்வொரு மனுஷன் வாயை திறந்தாலே வேதம் தான் வரணும். நான் கிண்டல் பண்ணாலே வசனம் தான் இருக்கணும். அப்படிப்பட்டதான ஆழமான வேத வசனம் தேவை. நான் அரசாங்கத்தில் 14 பணிபுரிந்தேன். ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரியில் 14 ஜூனியர் எக்ஸாமினராக நான் பணியாற்றினேன். 8 பைபிள் படிப்பாங்க, எங்களுக்கு இன்ஸ்பெக்ஷனாக கொஞ்சம் நேரம் தான். அதனால் வேதத்தை எந்த அளவுக்கு படிக்கணுமோ அந்த அளவுக்கு படிக்கணும். உங்களுக்கு நேரம் கிடைக்குமானால் ஒரு ஊழியக்காரன் ஏசியா புஸ்தகமாக, ஏசியா புஸ்தகம் ஃபுல்லாக படித்து முடிக்கணும். அப்படி படிச்சிங்கன்னா அதனுடைய சாரம்சம், அதனுடைய உட்கருத்து உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஒரு பிரசங்கி படிக்கிறீங்களா, ஃபுல்லாக படிக்கணும். இதுபோல் புத்தகமாய் படிக்க வேண்டும். நம்ம படிப்போம், ஜனவரி மாதம் வேதத்தை முடிக்கலான்னு சொல்லி படிக்க தொடங்குவோம். ஆதியாகம யாத்திரையாக லேவராக என்ன உபாகம் வந்தாலும் மறந்துடுவோம். அப்புறம் பிரசங்கம் எடுக்கிறோமே, அடுத்த வருஷம் மறுபடியும் வந்தாலும் ஆதியாகமத்தில் தொடங்கும். இதே வேலை தான் நமக்கு, பொழப்பே இதை பொழப்பு தான். வேதத்தை முழுவதுமாய் முடிக்கிறது நல்லது தான். ஆனால் இன்றைக்கி ஒரு அதிகாரம், இன்னைக்கு ஒரு அதிகாரம், அப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு படித்தா புதுசு புதுசாக தெரியும் வேதம். அப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குமேனால் உபவாசம் இருக்க, சரீர பலம் இருக்கும்பொழுது நல்லா உபவாசம் இருந்துங்க. நடந்து நடந்து ஊழியம் செய்ய முடியும் போது கார் இருந்தால் கூட நடக்கணும். அங்கே காலில் அங்கே போய் போய் இந்த வீட்டுக்கெல்லாம் பார்த்து ஜெபிக்கணும். நடந்து முட்டி போட்டு முழங்கால் நிற்க பலம் இருக்க சொல்ல முட்டி போட்டுக்க. ஒரு நாள் வரும் உபவாசமே நீ இருக்க முடியாத நாள். திடீர்னு சுகர் ஏறி லோ ப்ரெஷர் ஆயிரும், நெடுமுட்டுங்காலில் நிற்க முடியாது. பைபிள் படித்தாலே கண்ணு முடிக்கும். அதனால் உன்னால் நேரம் இருக்கும் பொழுதெல்லாம் வேதத்தை வாசி, அதை குறித்து யோசி. வேதத்தை வாசிக்கும் பொழுது நல்லா ஒரு பேனை பக்கத்தில் வச்சுட்டு வாசிங்க. எதனா ஒரு தாட்டு வந்தால் உடனே எழுதிக்கணும், அப்புறம் வராது தாட்டு, அது மறந்து போயிடும். அதனால் வேத வசனத்தை நிறைய பேருக்கு வாசிக்கவே தெரியாது. அங்கே ஒரு காமா போட்டுக்கிறான், புலி ஸ்டாப் போட்டிருக்குது, செமிகோலன் போட்டுக்குது, ஆச்சரியக்குறி போட்டு, இதெல்லாம் நமக்கு கணக்கே கிடையாது. அப்படியே வாசிப்போம், புரியாது வேதம் உங்களுக்கு. வேதத்தை நிறுத்தி வாசிக்க வேண்டும், தெரியணும். இப்போ வாசிக்க விட்டால் தான் உங்களுக்கு தெரியும்.
எனக்கு வேறு நேரம் இல்லைன்ட்டு இங்கே உங்களை வேறு ஒன்று ஒன்றுமே உங்களுக்கு ப்ராக்டிஸ்லாம் எனக்கு பண்ண முடியாது. ஒரு அல்ல சொல்லுவோம், பாஸ்டர் நீ ப்ரெஸ் நாங்கள் நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறான், நீங்கள் ஒன்றும் அதெல்லாம் பண்ண தேவை அப்படின்னு நிறைய பேர் நினச்சி நிற்கிறீங்க. நல்லது தான், அநேகருடைய நினைப்பே அவங்களுடைய பிழைப்பை கெடுத்து நிற்குது. அப்போது இந்த இந்த மல்கியா 2:4-7 ஏழு விதமான பாயிண்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதனால் ஏசியா 2:3 மீகா 4:2 சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து வசனம் வெளிப்பட்டது. சியோனிலிருந்து வேதம் கொடுக்கப்படுகிறது, எருசலேமிலிருந்து வசனம் வெளிப்பட்டது. பரலோகத்தில் சியோனிலிருந்து ஆண்டவர் வேதத்தை எருசலேம் என்ற சபைக்கு கொடுக்கிறார். இந்த சபையில் இருக்கிற ஊழியக்காரன் மூலம்தான் வேதம் உலகத்துக்கு வெளிப்பட வேண்டும். அதான் ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6:16 சீஷருக்குள் என் வேதத்தை முத்தரித்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒருத்தன் சீஷனாய் மாறினால் வேதத்தை அவன் இருதயத்திலே கத்தர் முத்தரிக்கிறார். ஓசியா 4:6 ஒருவன் நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அநேக ஊழியர்கார்கள் வேதத்தை மறந்து விட்டார்கள். அதனால் ரிசல்ட் என்ன? உன் பிள்ளைகளை கர்த்தர் மறந்து விடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனபடினாலே இப்பொழுது அந்த வேதம் உங்கள் வாயில் இருக்கிறது. ஒரு ஊழியக்காரன் வாயில் வேதம், அந்த வேதம் என் மனமகிழ்ச்சியாக இல்லாதிருந்தால் துக்கத்தில் நான் அழிந்து போயிருப்பேன். ஏன் நிறைய பேர் செத்து போகிறாங்க? வேதம் அவனுக்கு மனமகிழ்ச்சி இல்லை, வேற ஏதோ மனமகிழ்ச்சி இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் வேதம் மனமகிழ்ச்சியாக இருந்தால் நீங்கள் துக்கத்தில் அழிந்து போவதில்லை. உங்கள் சபையில் போய் சொல்லணும், ஏன் ஒருத்தி தற்கொலை பண்ணிக்கிறா? 24 பார்த்து வளர்த்தாவ எவனோ ஒருத்தனை பார்த்தாலும் போனாலும் கல்யாணம் செத்துனாலும் செத்துடுறான். என்னாச்சு அவளுக்கு? அவளுக்கு வேற ஏதோ மகிழ்ச்சி. வேதம் மனமகிழ்ச்சியாக இருக்கிறவர்கள் துக்கத்தில் மரித்து போகிறதில்லை. ஆனப்படினாலே சத்திய வேதத்தை கர்த்தர் உங்கள் வாயில் வைத்திருக்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, ஆசாரியின் உதடு இருக்கிறதே அந்த உதடு அறிவை காக்கிற உதடாக இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்வில் நாம் அறிவி காக்கிற ஜனங்களாக நாம் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது. ஒரு அல்ல சொல்லுங்க. அப்போ ஊழியக்காரன் வாயில் அறிவு. இந்த ஊழியக்காரனுக்கு பலவிதமான பேரை வச்சுக்கிறார் ஆண்டவர். முதலாவது சீஷன். சீஷன்னா டிசைப்பிள், கற்றுக்கொள்கிறவன். 3.5 இயேசுவோடு கூட கற்றுக்கொண்டிருந்த ஆளுங்களுக்கே வேதம் புரியல. 3.5 இயேசு கூடவே இருக்கிறாங்க, வேதமே புரியல. யூதாசை பார்த்து சொன்னார் ஆண்டவர், உங்களை ஒருத்தர் காட்டி கொடுக்க போகிறான்பா. அவன் கேட்குறான், எல்லாம் கேட்குறான், ரபி நானும் நபி நானும். யூதாசும் கேட்குறான், ரபி நானும். ஆம், நீ சொல்லுகிறபடி தான். இதில் எதுனா குழப்பம் இருக்கா? விளங்கலையே, அவளுக்கு விளங்கவே இல்லை. ஆம், நீ சொல்லுகிறபடி தான். எல்லாம் சை காட்டி கேட்குறாங்க. அந்த யோவான்கிட்ட கேட்குறாங்க, யாருன்னு கேட்டு சொல்லு. அவர் என்ன சொன்னார்? இந்த துணிக்கை தொய்த்து எவனுக்கு கொடுக்குறோனோ அவன்தான் யூதாஸ் தான் முதல்ல கொடுக்குறார். இப்பவும் புரியல. 3.5 இயேசுவோடு நேரடியாய் பயிற்சி பெற்ற 12 சிஷ்யர்களுக்கும் ஆண்டவர் வார்த்தை புரியல. அதனால் உங்களுக்கு எனக்கும் புரியணுன்றது ரொம்ப கஷ்டம்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு வேண்டி அதுதான் பரிசுத்தாவி ஆண்டவருடைய நமக்கு துணைக்கு ஆண்டவர் அழைப்பு இருக்கிறார். பரிசுத்தாவி தான் சகல சத்தியத்துக்குள்ளவனை நடத்தி ஜனங்களை சத்தியத்துக்குள்ள நடத்த வைப்பார். ஒரு சொல்லுங்க, பரிசுத்தாவியானவருக்கு என்ன வேலை? ஏசு என்ன சொன்னாரோ அவைகளெல்லாம் ஞாபகப்படுத்துறது தான் உடைக்க வேலை. ஏதோ பரிசுத்தாவி வந்தோடனே ஆவியில் நிரம்பிய குசி எதிர்க்கிற ஆளை அடியேன்னு அடிச்சுட்டு போயிடுவான். நான் அண்ணா நகரில் ஆவடியில் ஒரு ப்ரேயருக்கு நடத்தினேன். எல்லாம் சத்தம், ஓ ஆவனு கத்திருக்கோம் ஆவியில் நிரம்பி, ஐயோ ஐயோன்னு ஒரு சத்தம் கேட்குது. இன்னடான்னு போய் பார்த்தா இவன் எதிர்க்க இருக்குன்னா அட்டி அட்டி அடிச்சுன்னுக்குறான் ஆவியில் நிரம்பிக்கிறேன். இவன் கத்துறான், நான் போய் அவனை கையை பிடிச்சி, ஹெய் ஒன்று என்ன நடக்குது எல்லாம் கத்துறாங்களே, எழுந்து போயிட்டான். அத்தோட இவன் நினச்சி தான் பாருது, ஆவி நிரம்புற டைம் வரவனை கவனிச்சிக்கிறேன்னு நினச்சிருப்பான். நீங்கள் எப்படி ஆவியில் நிரம்புறீங்கன்னு தெரியல. அதனால் இந்த ஆவியானவர் தான் நமக்கு விலைக்கு சொல்லுகிறவன். ஏதோ ஆவியில் நிரம்புறதுன்னா வாயை திறந்து உன்னர் முடிக்கிறது. ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனேன். அவர் சொன்னால் ஆவி பேசுகிறா, ஓ காரமாரக்கா காரமாரக்கா சின்ன பொண்ணு. அவளை கூப்பிட்டே, என்னடி என்ன காரமாரக்கான்னு பேசுகிறேன். எங்கள் அம்மா இப்படி தான் ஜெபம் பண்ணுவாங்க. அவள் பறந்து புத்தி தெரிகிற வரைக்கும் இவருக்கு ஆவியில் நிரம்பினானே தான் வருது, காரமாரக்கா காரமாரக்கா காரமாரக்கா. ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பாஷைகளை பேசணும். எப்போ பேசின பாஷை வச்சு கதை ஓட்டின்னு இருக்காத, உன் ஆவி எப்பயோ போயிடுச்சு. சிம்சோன் ஆவி தன்னை விட்டு விலகினதை அவன் அறியாமல் இருந்தான்.
தெரியவே இல்லை அவனுக்கு. நான் எப்பொழுதும் போல எழுந்திருப்பேன், இப்போ எழுந்திருக்க முடியாது. என்ன மாதிரி இஸ் மேன் ஆஃப் பவர்ஃபுல் மேன், சிங்கத்தை கிழிக்கிறான் சரிங்களா, அந்த கோட்டை வாசலை தூக்கி தூரம் போடுறான், 300 நரிகளை பிடிச்சி உட்காந்து வாளோடு வாழை கட்டிட்டுக்கிறான். அது எப்படித்தான் அந்த நரிகளை ஒன்றா சேர்த்தானோ தெரியல, 300 நரிகளை வாளோடு வாழை கட்டுறானா. கடைசியில் அங்கே திம்னாத்துக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட மாட்டி கட்டிக்கலான்னு ஆசை. ஊழியத்துக்கு போனான், இத்தனை வருஷம் வளர்த்தாங்களே, ஒரு பொண்ணு பார்த்து கட்டி வைக்க மாட்டாங்களா அவனுக்கு? போன உடனே ஊழியக்காரன் பொண்ணு மேலே ஆசை வச்சுதான். யார் உங்களை சொல்ல திம்னாத்துக்கு போன உடனே அப்புறம் என்ன சொன்னானா, வீடு கதை போட்டானாம்மா, வீடு கதை தான் அவன் சொன்னானா, என் கிடாரியால் உழாமல் இருந்தால் இதெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டீங்க. என்ன சொல்லுது, என்ன புரியுதா? அது நியாயாதிபதிகள் பட்சா தான் புரியும், எல்லாத்தையும் வேலைக்கு சொல்லி இருக்க முடியாது. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு வேத அறிவு வேணும். சிலருக்கு புரியலையா கம்முன்னு வச்சு உட்காந்துருக்கு. சும்மா சிரிச்சின்னா இருங்க கொஞ்ச நேரம், எல்லாரும் ஒரு அல்லையே சொல்லுவோம். சரி விஷயத்துக்குள்ளே வாங்க. அப்போ அங்கே பொண்ணுக்கிட்ட இவன் கட்டிக்கிறதுக்கு திரும்பி கோபம் மட்டும் வந்துட்டானாம்மா, வந்துட்டு உடனே கல்யாணம் பண்ணின்னு போட்டால் அவனுக்கு சிநேகிதமாக இருந்த வேறு ஒருத்தனை கட்டின்னு போட்டானா. அநேக ஊழியக்காரங்க காரணம் புரியாத சில காரியங்கள் நடிங்க. சரி இப்பயாச்சும் திருந்தனானா, நேரம் இங்கே வந்தானா காசாவூர், அங்கேயும் ஒருத்திக்கிட்ட மாட்டிங்கண்ணா. சரி இப்பயாச்சும் திருந்தனானா, அடுத்து யார்கிட்ட வந்தான்? அவ யார் ஆம்பளையாவா? அப்போ ஒரு ஊழியக்காரன் ஒரு பொண்ணுக்கிட்ட மாட்டும்போதே புத்தி வேணுமா வேணாமா? அடுத்த ஆளுக்கிட்ட போய் மாட்டலாமா? கடைசியில் அவன் என்ன பண்ணாலே தெரில, அவர் பார்பருடைய ஒய்ஃபாக இருந்திருப்பான் நான் நினைக்கிறேன், அந்த அம்மா பியூட்டி பார்லர் வச்சுருந்துருப்பான். யார் யார் சொல்லுங்களேன், தெரியல இல்லை, பியூட்டி பார்லர் வச்சுருப்பா. சொல்லி சொல்லி பார்த்தா, நீங்கள் அதை ஒழுங்காக வாசிங்க, அது ஒரு மெசேஜ் உங்களுக்கு. அந்த நியாயத்தில் வாசினா அவன் பெலன் குறுகு எப்படி போகுது பார்த்தீங்களா, முதல்ல ஆணி வச்சு அடிக்கிறான், அவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிங்கன்னு வந்தான், ரெண்டாவது புது கயிறால் கட்டுறா, நெருப்புப்பட்ட நூல் மாதிரி இட்டு போயிடுச்சான், மூணாவது அக்னி கயிறால் கட்டுறான், அது கயிறு மாதிரி அறுத்து போட்டான். அதை பார்த்தீங்கன்னா அவன் பலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அவனுக்கே தெரியல, ஏன்னா அவன் அவனுடைய எய்ம் வேறு மாதிரி இருக்க பிரத, அதனால தான் புரியல. கடைசியில் இருதயத்தில் அவன் சலித்து போகிற வரைக்கும் அவன் அலட்டி கொண்டு இருந்தாலும் இவனே யோசித்தான், சரி செத்தா கூட பரவாயில்ல சொல்லிடலான்னு. அதுக்கப்புறம் தான் உக்கார வச்சு மொட்டை அடிச்சிட்டான். சிறு சிம்சோடைய பலம் எதில் இருக்குது? முடியல கிடையாது. சிலிப்ஸோருடைய பலன் அவனுடைய பிரதிஷ்டில் இருக்குது. நிறைய பேர் நினச்சிங்கன்னா முடியில் இருக்குது, ஜடையில் இருக்குது, ஜடையில் பிரதிஷ்டில் இருக்குது. ஒரு ஊழியக்காரன் என்னைக்கு பிரதிஷ்டை இழந்து விடுகிறானோ அன்றே அவன் பலன் குறிந்துவோம். ஏதோ கர்த்தர் கிருபியாக அவனை விட்டு வச்சுக்கிறாரு மாட்டிக்க ஒரு நாளைக்கு. நீ அந்த சங்கீதம் 32 அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, அப்புறம் எவனுடைய பாடத்தை ஆண்டவர் சிலர் பாவத்தை மூடி போட்டு வச்சுக்கிறாரு. என்ன பண்ணி வச்சுக்கிறாரு? மூடி வச்சுக்கிறாரு. ஏன்னா வெளியே காட்டிட்டா அவர் பேர் கெட்டுடுமே. அதனால் நீ நினச்சிக்கிற என் பாவம் யாருக்கும் தெரியலன்னு, எல்லாரும் தெரியும் பாவம், பாவம் உன் பாவம் தெரியும், மூடி வச்சுக்கிறார் ஆண்டவர், அந்த திறந்தார்னா தான் தெரியும். ஒரு நாளில் ஒரு வீட்டில் ஒரு பயங்கரமான கூட்டங்கள் நடந்து கொண்டு இருந்தது, எல்லாம் ஜடபுலாக போட்டாச்சு, பிரியாணி இருக்குது, குழந்தை வழியை டாய்லெட் பண்ணிடுச்சு, இப்போ அதை பெருக்கி டெட்டால் போட்டு கழுவுறதுக்கு நேரம் கிடையாது. அதனால் அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணால், என்ட்ரன்ஸில் மேலே ஒரு பெரிய பெட்ஷீட்டை போட்டு விட்டான், அது வழியாக தான் எல்லாம் வந்தாங்க, அது வழியாக தான் போனாங்க, அங்கே தான் உட்காந்து சாப்பிட்டாங்க, எல்லாம் சாப்பிட்டு டேஸ்ட் ஆக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த டாய்லெட் அங்கே இருக்குதுல்ல, இதை எடுக்கணுமா வேணாமா? எடுக்கணுமா வேணாமா? தெரியாது, அப்படியே விட்டா என்ன? இதுதான் கர்த்தர் செஞ்சிருக்கிறார் உங்களை, உங்களுடைய பாவங்களை மூடி போட்டு வச்சிருக்கிறார். ஏன்னா அதை தெரிஞ்சிட்டா ஊழியம் கெட்டுடுமே, அவருடைய நாமம் தூஷிக்கப்படுமே. அதனால் உன் பாவம் மற்ற ஆளுக்கு தெரியறதுக்கு உன்னை அறிக்கை செஞ்சிரு, அப்போ எப்பவும் பரிசுத்தவன் மாதிரி இருப்பேன். ஒரு அல்ல சொல்லுங்க. அதனால் சிம்சோனுடைய வாழ்க்கையில் நான் எப்பொழுதும் போல எழுந்திருப்பேன்னா இப்போ எழுந்திருக்க முடியாது. அதனால் பரிசுத்தாவி ச ஜென்டில்மேன். அப்போ பரிசுத்தாவி தான் வசனத்தை விளக்கி சொல்ல முடியும். நீங்கள் ஆவியில் நிரம்புகிற பழக்கம் இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் அந்நிய பாஷைகளை பேசுகிற பழக்கம் உங்களுக்கு இருக்கிறதா? புதிய புதிய பாஷைகளை பேசுகிறதான வழக்கம் உங்களுக்கு இருக்கிறதா? ஒரு பவுல் சொல்கிறான், உங்களை விட நான் அதிகமாக பேசுகிறேன், நான் உங்களை விட அதிகமாக பேசுகிறேன். வரங்கள் இருக்கா உங்களுக்கு? வரங்களை நீங்கள் நாடுகிறதில்லை, வரங்களை விரும்புகிறதில்லை. பரிசுத்தாய் வரும்போது வரங்களினாலே உங்களை நிரப்ப வேண்டும். சபை வளர்ச்சிக்கு வரம் ரொம்ப முக்கியம், கர்த்தரை செய்வார்.
இதே பழப்பா காலத்தை தடக்கூடாது. ஒரு பேய் ஓடிச்சுனா போதும், தான் சொல்லுப்பான், நான் கையை நட்டினேன் பேய் ஓடிச்சு, நான் கையை நட்டினேன் பேய் ஓடிச்சு, இதை சொல்லி 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 இவனே பேய் ஆயிடுவான் கடைசியில். அந்த ஒரு பேயோடு சாப்டர் முடிஞ்சிடும். நீங்கள் எப்படி பிரதர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். பைபிள் காலேஜெலாம் பேசுவேன், மூணு ஜி, என்னதுங்க மூணு ஜி, கேர்ள், க்ளோரி, அப்புறம் என்னங்க கோல்டு, இல்லை உங்களுக்கு தெரியுமா தான் கேட்டேன். இதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கேர்ள், கோல்டு, க்ளோரி, தன் மகிமையை அவர் வேறொருவனுக்கு கொடுக்கறது கிடையாது. அதனாலே உங்களை ரொம்ப மகிமைப்படுத்திக்காதீங்க, ஒரு நாளைக்கு போயிருங்க எல்லாரும் ஒரு அள்ளி சொல்லுங்க. சரி, விஷயத்துக்குள்ள வரலாம். அப்போ ஒரு ஊழியக்காரன் என்ற தலைப்பில் முதலாவது சீஷனாக இருக்கிறான், ரெண்டாவது யோவான் 15:15 சீஷனாய் என்னை வச்சிருக்கார் விருப்பம் இல்லை, நண்பனாய் மாற்றிக்கொள்ள விரும்புகிறார். என் பிதாவினிடத்தில் நிறைய விஷயங்களை நான் கேள்விப்படுகிறேன், அவையெல்லாம் சொல்கிறதுக்கு ஆளே இல்லை. யூ ஷுட் பி எ ஃப்ரெண்டு, நீ நண்பனாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். தூதரிடத்தில் பேச முடியாது, பிதாவினிடத்திலும் அவரால் பேச முடியாது, மனிதனிடத்தில் அவர் பேச வேண்டும் என்று தான் வந்திருக்கிறார். அதனாலே காட் வாண்ட் டு மேக் எ ஃப்ரெண்டு, நம்மை நண்பனாய் மாற்றிக்கொள்ள விரும்புகிறார். ஏன்னா பிதாவினிடத்தில் கேள்விப்பட்டதெல்லாம் சொல்வதற்காக அவர் விரும்புகிறார். மூன்றாவதாக அப்போஸ்தல நடவடிக்கைகள் 5 நேராக நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அங்கேருந்து அனனியா சப்பியரான ஊருக்கு போனாங்களாம், போயிட்டு எல்லாத்தையும் எதாவது விட்டாங்களாம், விற்ற உடனே அந்த அம்மா நான் சொல்லிட்டான் நிறைய போயிடுச்சு, இங்கே தான் 3 சாப்பிட்டுன்னு சோறு சாப்பிட்டுன்னு கோயிலே கிடந்தாங்க. யார், அனனியா சப்பியரா. அதனால் பேதர் என்ன தடவுலாம் சாப்பாடு போட்டுன்னு இருந்தார். அப்போ பார்த்தா சரி நல்ல ஊழியக்காராக இருக்காரு, ஊரில் ஒரு நிலங்க ஏதாவது விற்று கொண்டாந்து கோயில் கொடுக்கலான்னு போனால் அது ரொம்ப விலை போயிடுச்சு. ரொம்ப விலை பண்ணோடனே கொஞ்சம் துட்டு, நம்ம பேதர் ரொம்ப கோவக்காரு, பேதருக்கு கோவம் வந்தால் எப்படி திட்டுவார், நாயே பண்ணி எப்படி தான் திட்டுவார், விரியன் பாம்பு குட்டின்னு அவந்துட்டான். யார், யோவான். இவர் எப்படி திட்டுவார், நாய் கக்கினதை தின்னுகிறதே, கழுவப்பட்ட பண்டி சேட்டில் போடுறதே சார், ரொம்ப டெம்பர் அவர், உடனே கோவப்படுவார் அவர். அதனால் பயந்து காணி கொடுத்தாச்சா, வந்த உடனே இவளுக்கு தான் விற்றீங்களா, ஆமாம் இவளுக்கு தான் விற்றோம், ஓ தேவனிடத்தில் போய் சொல்கிறேன் நீ பொட்டுன்னு வந்து பண்ணி செத்துட்டான். அப்போ பின்னால் அந்த அம்மா வந்தாளா, யார், பேரை சொல்லப்பா. அந்த அம்மா வந்துச்சு, மற்ற கழட்டெல்லாம் மாட்டிங்கன்னு இந்தியன் பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பணத்தை போட்டு ஜல் ஜல் ஜல்லுன்னு வருது, அது கொலுசு போட்டுன்னு. உங்களுக்கு தெரியுமா, நிறைய பேர் உங்கள் வாலிபர்லாம் ராத்திரியில் மோகினி பிசாசு வந்துன்னு சொல்கிறாங்க, நீங்கள் போய் சொல்லுங்க சபையில், அடப்பாவி மோகினி பிசாசு இல்லைடா, சிலலாம் சில கேஸு லேட்டாக வரும், கொலுசு போட்டுக்கணும், லேட்டாக வர சொல்ல சல் சல்லுன்னு வருதா, நம்ம பாட்டு பிரசங்க மணிக்கு சொல்லி இது லேட்டாக தான் வரும். அந்த சத்தத்தை கட்ட அப்படியே திரும்பி பார்க்குறானா, கொலுசு சத்தம், அவள் வேறு நல்லா லேட்டாக டெக்கரேஷன் பண்ணி தானே லேட்டாச்சு, நைட்டில் படுத்த உடனே அவனுக்கு ஞாபகம் கொலுசு சத்தம் தான் வருது. உங்கள் சேவையில் போய் சொல்லுங்கள், லேட்டாக சங்கிலி போட்டுனேன்னா வரப்போகிறாளுங்க, லேட்டாக வர்றது வர்றதே தப்பு சில நேரங்களில். சரி அது லேட்டாக வந்தா, வந்தவுடனே கேட்குறாரு, பரிசுத்தி இவளுக்கு தான் நீங்கள் விற்றீங்களா, ஆம் இவளுக்கு தான் விற்றோம், கொடுத்ததை வாங்கிக்கணும் மரியாதையாக போகிறத விட்டுப்பிட்டு இவள் எவ்வளோனா விற்பேன் அவங்களுக்கு, நாங்கள் எவ்வளோக்குனா இப்போ நீ யார் கேட்குறதுக்கு, அந்த பாணியில் சொல்கிறோம், ஆம் இவளுக்கு தான் விற்றோம். ஓ பரிசுத்தாவே, தேவ பரிசுத்தாவிடத்தில் பொய் சொல்லும்படி நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன. அப்போது கர்த்தருடைய பார்வையில் ஊழியக்காரனை ஆண்டவர் தேவனுக்கு சமமாய் பார்க்கிறார். பேதர்கிட்ட சொன்ன பொய் தேவனிடத்தில் சொன்ன பொய், பேதர்த்தில் சொன்ன பொய் பரிசுத்தாவிடத்தில் சொன்ன பொய். அப்போ ஒரு ஊழியக்காரனை எந்த கிரேடில் கர்த்தரை வைத்திருக்கார் நீங்கள் பார்க்கணும். அது மாத்திரமல்ல, இவனை ஆசாரியன் என்று சொல்கிறார், ஆசாரிய முறைமைகள் செய்கிறவன், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிற ஒரு ஆள், அதனால் அவன் ஆசாரியன் என்று பேர் வைக்கிறார். ஆறாவது அவனுக்கு லேவியன், லேவியர்கள் என்றால் சுமக்கிறவர்கள், எதையும் தாங்குகிற சுமக்கிறவன் தான் ஒரு லேவியனாக இருக்க முடியும். அது மாத்திரமல்ல, அவனை ஸ்தானாதிபதி என்று சொல்கிறார் ஆண்டவர், அம்பாசடர். நம்மளெல்லாம் ஸ்தானாதிபதிகள், பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கு மத்தியில் நீ ஒரு ஸ்தானாதிபதி, உன் ஊருக்கு உன் தேசத்துக்கு நீ தான் ஸ்தானாதிபதி, அம்பாசடர் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதனால் கடைசியில் தேவ தூது சொல்கிறதுனால நம்மை தூதன் என்றே ஆண்டவர் அழைக்கிறார். திஸ் ஆர் த கிரேட் ஃபார் த பாசஸ் அண்டு பிரிச்சஸ் ஒருவேளை இங்கே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கர்த்தர் ரெண்டு பேரையும் சமமாக தான் பாரு. கிறிஸ்துக்குள்ள ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, அப்புறம் என்ன தெரியாது. புது சிருஷ்டிய காரியம், புது சிருஷ்டிய காரியம், ஆணு பெண்ணெல்லாம் கர்த்த சமூகத்தில்
அப்போஸ்தலராக இருக்கிறதான இப்போ பெண்ணு கூட அப்போஸ்தல நடைபெறல. 16 ரோமரில் பவுல் சொல்கிறார், சரி எனிவே கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். இந்த நல்ல வேளை, திஸ் ஆர் த கிரேடு. வேதத்தில் ஒரு ஊழியக்காரனே 4 கிரேடாக நான் பிரித்து வச்சுருக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட், அப்புறம் என்ன கிரேடு? தேர்ட் எடுத்தால் பூர்த்தானப்பா சொல்லுமா? ஏமா நீங்கள் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் கிரேட், அப்புறம் நீங்கள் சொல்லுங்களேன், அப்புறம் பின்னாடி பாஸ்டர்ஸ் மீட்டிங்காக இருந்தாலும் இடம் இல்லாமல் உட்காந்தா பரவாயில்ல, பின்னாடி உட்காரவங்கள்லாம் ஒரு குரூப்பாகவே இருப்பாங்க, பேச மாட்டாங்க, பக்கத்தில் பேசினே இருப்பாங்க. எப்பவுமே நான் சொல்லுவேன், நான் சீக்கிரம் முடிச்சோன்னா நான் சொல்லுவேன், சீக்கிரம் முடிச்சேன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளை தட்டி டைம் பார்த்து அவங்ககிட்ட டைம் காட்டணும். ஏ டைம் பாரு, காட்டியாச்சா? அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அங்கேருந்து தலையில் அடிச்சுக்கணும். நான் சிஎஸ்சில் இருந்த பொழுது அங்கே பின்னால் ரெண்டு பேரும் உட்காந்துக்கிறாங்க, அங்கேருந்து சொல்லுவான் பின்னால் மணி என்னாச்சு, ராமரத்னா தேட்டரு டிக்கெட் வாங்க போடுமே அறுக்கிற சிலது கண்ணை ஓடிது, ஒன்றுமே தெரில. சார் நீங்கள் இதுக்கென்றே நியமிக்கப்பட்ட விடுங்க கஷ்ட. 4 கிரேடு மினிஸ்ட்ரி. ஃபஸ்ட்டு கிரேடு தொடக்கமும் நல்லா இருக்குது, முடிவும் நல்லா இருக்குது. 2வது கிரேடு தொடக்கம் நல்லா இல்லை, முடிவு நல்லா இருக்குது. 3வது கிரேடு தொடக்கமே மோசமாக்குது, ஆனால் முடிவு நல்லா இருக்குது. 4வது கிரேடு தொடக்கமும் நல்லா இல்லை, முடிவும் நல்லா இல்லை. 4 கிரேடு மினிஸ்டர்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி. 4 கிரேடு, நீங்கள் எந்த கிரேடில் இருக்கிறீங்கன்னு முதல்ல உங்களுக்கு செக் பண்ணிங்க, கர்த்தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு அல்ல சொல்லுங்கள், அட சத்தமாக சொல்லுங்களேன். வேதத்தில் கொலோசியர் 1:14 லூக்கா என்றால் பிரகாசமான என்ற அர்த்தம். இவனை குறித்து அங்கே நீங்கள் வாசிங்கன்னா 2 தீமோத்தேயு 4:1 அந்த பிலமோன் 24 பேசும்போது பவுல் சொல்லுகிறார், என்னுடைய உடன் வேலைக்காரன். லூக்கா ஊழியம் தொடக்கமும் நல்லா இருந்தது, முடிவும் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் கிரேட் மினிஸ்ட்ரி. உடைய வாழ்க்கையில் ஊழியம் தொடக்கமும் நல்லா இருந்தது, முடிவு கூட நல்லா இருந்தது. பிறர் 2வதாக மார்க் என்றால் தேவனுடைய கிருபை என்று சொல்லி பெயர். அப்போஸ்தல நடவடிக்கைகள் நீங்கள் வாசிங்கன்னா அவரை குறித்து எழுதப்பட்டிருக்குது. ஊழியத்துக்கு அழைச்சி கொண்டு போகும்போது இந்த மார்க்கை கூட நீ கூட்டிக் கொண்டு போடா அப்படின்னு சொன்னான். இவன் சொல்கிறான், யார் நம்ம பவுல் சொல்கிறான், அவன் என் கூட வரக்கூடாது, அவன் தேவையில்லை. அதனாலே லூக்கா ஊழிய இந்த மார்க் ஊழியத்தின் ஆரம்பமே கலகம்தான். ஆரம்பம் நீ படிச்சு பாருங்க, ஆரம்பமே கலகம் ஆயிடுச்சு. பவுல் சீலாவை கூட்டிக் கொண்டு போயிட்டான், பர்னபாவை மார்க்கு கோயிட்டு கூட்டிக் கொண்டு போகிறான். இவன் ஊழியம் கலகமான ஊழியமாக தான் இருந்தது பிரதர். ஆனால் முடிவில் பவுல் சொல்லும்பொழுது 2 தீமோத்தேயு 4:11 கொலோசு 4:10 சொல்லுகிறார், அவன் முடிவனுடைய ஊழியம் இன்பமாய் சந்தோஷமாக இருந்தபடியினாலே நீ வரும்பொழுது உன்னோடு மார்க்கையும் கூட்டிக் கொண்டு வா. மார்க்கையும் கூட்டிக் கொண்டு வா. ஊழியத்தின் தொடக்கம் எப்படியாச்சும் போகுது, முடிவு நலமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை மேண்டாட்டும். தேர்ட் கிரேட் மினிஸ்ட்ரி. 2 தீமோத்தேயு 4:10 வாசித்தால் இந்த தேமா ஊழியம் ஆரம்பம் ரொம்ப நல்லா இருந்தது, வெரி குட் மினிஸ்ட்ரி. ஆரம்பத்தில் என்ன மாதிரி லைட்டுனா டெக்கரேஷன் என்ன பாட்டுனா கவிதைனா கற்பனைனா எல்லாம் நல்லா தாங்குது. ஆனால் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து அவன் தேமா போயிட்டான், முடிவு மோசமாயிடுச்சு. ஆரம்பம் நல்லதாக இருந்தது, தேமாவுடைய ஊழியம் முடிவு இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை. நல்ல ஆரம்பமாக நல்லதானே பிரதர் ஊழியம் ஆரம்பிச்சிங்க, ஏன் முடிவு மோசமாக போயின்னு இருக்குது? பிரபஞ்சத்தின் மேல் ஆசையா, பணத்தின் மேல் ஆசையா, வேறு எதுனா ஆசையாக பாருங்க. அதனால் அது தேர்ட் கிரேட் மினிஸ்ட்ரி. 4வது 2 தீமோத்தேயு 4:14 அங்கே எழுதப்பட்டிருக்குது, அலெக்சாண்டர் என்ற ஒரு மனுஷன், கண்ணானாகிய அலெக்சாண்டர். இவன் ஊழியம் ஆரம்பமும் நல்லா இல்லை, முடிவும் நல்லா இல்லை. இந்த கால வேளையில் அருமையான ஊழியர்களே, ஓட்டப்பட்ட ஒரு மினிஸ்ட்ரி ஆரம்பம் முடிவு வரைக்கும் நல்லா இருக்குமா? கழகத்தில் ஆரம்பிச்சிங்களா? நல்லா முடிங்க பிரதர், நல்லா முடிங்க. கழகத்தில் ஆரம்பிச்சிட்டிங்க, நல்லா ஆரம்பிச்சிங்களா? பார்த்து ஆசை வச்சிடாதே, பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வச்சிடாத, ஜாக்கிரதையாக போங்க.
சிலருக்கு தொடக்கமும் நல்லா இல்லை, முடிவும் நல்லா இல்லை. வாட் அபவுட் யுவர் மினிஸ்ட்ரி? உன்னுடைய ஊழியத்தினுடைய நிலைமை என்ன என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். த கேரக்டர் ஆஃப் த மினிஸ்டர். ஒரு ஊழியக்காரருடைய ஊழியத்தில் எத்தனை விதமான ஊழியங்களை அவன் செய்கிறான் என்றால் சில காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நாம் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்த வேண்டும், இல்லாவிட்டால் எடறி விடுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் எரேமியா 1:6 வாசித்தால், எரேமியா என்றால் யெகோவாவின் நியாயம் என்ற அர்த்தம். இந்த எரேமியா அன்பில்லாத ஊழியக்காரன். எரேமியா ஊழியத்தில் அன்பே இல்லை. அவர் போடா இப்ப ஒரு பக்கமாக 15 படுத்துக்கடா நைட்டு, இது மாதிரி 15 அடிமை என்று சொல். அன்பில்லாத ஊழியம். தன்னுடைய 81வது வயதில் அவன் கல்லெறிந்து கொலை செய்யப்படுகிறான். இந்த எரேமியாவுடைய ஊழியம் அன்பில்லாத ஒழியம். ஏசையா 6:5 நீங்கள் வாசித்தால், ஏசையா அழைப்பில்லாத ஊழியக்காரன். அவனுக்கு அழைப்பே கிடையாது. எடுத்தோடனே எல்லாருக்கும் ஐயோ தான். வீட்டோட வீட்டை சேர்க்கறவனுக்கு ஐயோ, நிலத்தோடு நிலத்தை சேர்க்கறவனுக்கு ஐயோ, குடிக்காரனுக்கு ஐயோ ஐயோ ஐயோ, ஊழியமே ஐயோ தான். இவன் நம்பிக்கொண்டிருந்த உசியா மரித்து போனான். உசியா மரித்த பிறகு 6:1 முதல் முறையாய் ஆலயத்துக்கு வருகிறான். அப்போ தான் முதல் முறையாக கோயிலுக்கு வரான். டியர் பிரதர் சிஸ்டர், உனக்கு அழைப்பு இருக்கிறதா? அழைப்பில்லாமல் ஊழியம் செய்கிறீங்களா? யோசித்து பாருங்க. முதல் முறையாய் ஆலயத்து வந்தபொழுது யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்று கர்த்தர் அப்பத்தான் அழைப்பு கொடுக்கிறான். பின்புதான் அவன் ஊழியத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கிறான். உங்கள் ஊழியத்தில் உங்களுக்கு அழைப்பு இருக்கா? அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதல் உறுதிப்படுத்தாவிட்டால் இடறி போயிடுங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆரோனை போல. சொல்லுங்களேன் வசந்த, சத்தமாக சொல்லுங்க, ஆரோனை போல. ஆரோனுக்கு என்ன அழைப்பு சொல்லுங்க பார்க்கலாம். ஆரோனை எப்போ அழைச்சார் ஆண்டவர்? என்ன ஊழியத்துக்கு அழைச்சார் கொஞ்சம் சொல்லுங்க. ஆரோனுக்கு அழைப்பே கிடையாது. கர்த்தர் அவனை ஊழியத்துக்கு அழைக்கவே இல்லை. ஆரோனுக்கு என்ன அழைப்புனா, மோசேக்கு நீ உடன் ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். ஆ, மோசே கூப்பிட்டாரான்ற வாடானா வரமாட்டேன்ட்டான். கடைசியில் கர்த்தர் கோபம் உண்டவராகி, நீ போய் உன் சகோதரனை கூட்டிகிட்டு போ ஆரோன், அவன் நல்லா பேசுவான்ல, அதனால் நான் பேசுவேன், நான் உங்ககிட்ட தான் பேசுவேன், நீ ஆரோனுக்கிட்ட பேசு, ஆரோன் வேணாம் பாரோனுக்கிட்ட பேசிக்கட்டும். வரலையே சொல்லுங்க. உங்ககிட்ட கர்த்தர் பேசுவாரானா உங்ககிட்ட தான் பேசுவார். இல்லைப்பா எனக்கு அவங்ககிட்ட பேச முடியாது, இன்னொரு ஆளை தயார் பண்ணி அனுப்பு. சப்ஜெக்டு உங்ககிட்ட தான் போகணும், வெளிப்பாடு உங்ககிட்ட தான். இன்னொருத்தர் வெளிப்பாடு நல்லது தான். ஏ விஷன் ஃப்ரம் த விஷன். நிறைய பேருக்கு தரிசனத்தோடு ஊழியம் செய்வங்க இருக்காங்க, தரிசனம் இல்லாமல் ஊழியம் செய்வங்களும் இருக்காங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு தரிசனம் பெற்றவோடு இணைந்து ஊழியம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் அந்த தரிசனம் உன்னை தொடர்ந்து வரும். ஒருவேளை வேறு தரிசனமாக வரலாம். த விஷன் ஃப்ரம் த விஷன். தரிசனம் தரிசனத்திலிருந்து வர வேண்டும். ஆண்டவர் ஆபிரகாம் அழைச்சார், வாடா உன்னை நீ நடக்கிற பூமியெலாம் தரேன். லோத்து அழைச்சாரா? லோத்து ஆண்டவர் அழைச்சாரா? அழைக்கலை. ஒரு அழைக்கப்பட்டவனை தொடர்ந்து வருவா வந்தால், ஒரு அழைக்கப்பட்ட ஊழியக்காரனோடு நீ நிறைந்து இருப்பிறானால் சமமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். உனக்கு அழைப்பே தேவையில்லை, ஆனால் அழைக்கப்பட்டவனோடு நீ இருந்தால் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். ரெண்டு பேருக்கும் பூமி தாங்க அது ஆசீர்வாதமா? லோத்து மேய்ப்பருக்கும் ஆபரகமுடைய மேய்ப்பருக்கு என்ன வந்து போச்சான்? இவங்களுக்கு வாக்குவாதம் இல்லை, மேய்ப்பருக்குள்ள தான் வாக்குவாதம். நீ நல்லா தான் சபை நடத்துவ, அங்கே உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் வாக்குவாதம், அனலைஸ் பண்ணணும். அதனால யாரோருடைய அழைப்பு என்ன? மோசேவுக்கு அசிஸ்டன்ட் ஆகணும். கருத்துல கடைசியில் ஆண்டவர் என்ன பண்ணார்? மோசேவை கூப்பிட்டு ஆரோனை நீ அபிஷேகம் பண்ணிடு, ஆரோனை அபிஷேகம் பண்ணிடு, அவன் பிள்ளையை பரிசுத்தப்படுத்து. God never consider of Moses children. மோசேடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவருக்கு அக்கறையே கிடையாது, ஆரோனுடைய பிள்ளைகள் மேல் தான் அக்கறை. மோசஸ் அ மிரக்கல் மினிஸ்டர். கையை நீட்டினான்னா அப்படி, கோலை நீட்டினான்னா செங்கடல் ரெண்டாக பிரியுதே, மேலே நீட்டினா மண்ணாக கொட்டுது, கடலில் நீட்டினா காடை வருது, கண்மலையில் அடித்தா தண்ணி வருது. என்ன இட்ஸ் அ மிரக்கல் மினிஸ்டர். இட்ஸ் நாட் எலிஜிபிள் டு ப்ரே ஃபார் எனி இஸ்ரேல் பீப்புள்.
எந்த ஒரு அந்த இஸ்ரேவேல் சபையார் ஒருத்தன் தலையிலும் கை வச்சு ஜெபம் பண்ணுறதுக்கு மோசேக்கு அதிகாரமே கிடையாது. பட் இஸ் எ மிரக்கல் மினிஸ்டர், அற்புதம் நடக்கிறது. அவர் சொன்னார் என்னாகவும் மாறாமதிகார கடைசி மூணு வசனத்தை வாசித்து பாருங்க. நீ போய் ஆர்வனுக்கிட்டையும் பிள்ளைக்கிட்டையும் செய்ய வேண்டியது என்னன்னா, அவருக்கு பரிசுத்திர வஸ்திரம் உடுத்திட்டு நான் சொல்றதை செய்ய சொல். கர்த்தருடைய ஆசீர்வதித்து காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய இப்படிலாம் நீ சொன்னீன்னா நான் வந்து ஆசீர்வதிப்பேன். மோசஸ் நாட் எலிஜிபிள் டு ப்ரே ஃபார் த இஸ்ரேல் பீப்புள். இந்த உலகத்தில் நிறைய சுவிசேஷங்கள் அற்புதம் நடக்கலாம், அடையாளங்கள் நடக்கலாம். இஸ் நாட் எலிஜிபிள் டு ப்ரே ஃபார் எனி சர்ச் பிலீவர்ஸ். எந்த எவாஞ்சலிஸ்டுக்கும் தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ண அதிகாரமே கிடையாது. பாஸ்டுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. நீ தான் தலையில் கையை வைக்கணும். யூ ஆர் எலிஜிபிள் டு பிளஸ் திஸ் பீப்புள். ஜனங்களை நேர்த்தி ஆசீர்வதிக்கணும். ஒரு சபை நடத்துகிற ஒரு மேய்ப்பனுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சபை என்பது ஏழு அம்சங்களை கொண்டதான ஒரு கூட்டு அமைப்பு. ஆலயத்தில் ஆண்டவருக்கு என்ன வேலை, இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்படியான இவ்வளோ அழைப்பில்லாத ஊழியக்காரன் பாரு, அன்றைக்கி தான் முதல் தரம் போகிறான். ஆலயத்தில் ஆறு செட்டைகளுடைய தேவத்துவர்கள் மேலே பறந்து கொண்டிருப்பார்கள். ஆறு செட்டைகளுடைய தேவத்துவர்கள் மேலே பறப்பாங்க. ரெண்டு செட்டைகளை தூதர், நாலு செட்டைகளுடைய தூதர், ஆறு செட்டைகளுடைய தூதர். செட்டையே இல்லாத தேவத்துவத்துலாம் வருவான். சட்டை இல்லாதல்ல, செட்டை இல்லாத. செட்டைனா என்ன? ஆனால் இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்களாம் சட்டை இல்லாமல் வரான். தலையை வெட்டிக்கிறான், என்னென்னமோ பண்ணிக்கிறான். ஏன் பிரதர்? அவங்களுக்கு லேகியோன் என்ற பேய் பிடிச்சிக்குது அவங்களுக்கு. என்ன பேய்? அதனால் என் வஸ்திரத்தை கிழிச்சிக்கிறான், கல்லில் போய். ஏன் நிறைய பேர் வஸ்திரமே இல்லை? லேகியோன். அந்த லேகியோனை பிடிச்சவங்களாம் வஸ்திரமே பட மாட்டான், கிழிச்சிக்குவான். ஃபுல்லாக சட்டை போடுறேன்னா இங்கே தான் போட்டுக்கிறேன். நிறைய சபைக்கு நிறைய பேர் வருதுங்களே, நீங்கள் யாரும் ஒழுங்காக போட்டுன்னு வந்துக்கிறீங்களோ, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எதுக்கு சொல்ல வரேன்? பேய் பிடிச்ச ஆளுங்க பிரதர், அவன் தான் வஸ்திரத்தை கிழிச்சிக்கிறான். மார்க்கெட்டில் போய் துணி ஆடுறான்னா துணியை கொண்டாந்து கல்லில் வச்சு தேய்ச்சின்னுக்கிறான். ஏன்னா வெள்ளை வெள்ள அமெரிக்காவில் கவு பாய்ஸுங்க போட்ட பேண்ட்டு சட்டைப்பா. அவன் ஆடு மேய்க்க சொல்ல போட்டால் அங்கங்கே வெளுத்து போயிருந்துச்சு. போகிற இந்தியாவுக்கு பணம் துணி அனுப்புறேன்னு சொன்ன உடனே அவங்க ஒரு துணியில் கடை எல்லா துணியும் போட்டான், இங்கே கொண்டாந்து அயன் பண்ணி விற்றுட்டான். அதை பார்த்தா வெள்ளை வெள்ளையாக்குது. நீங்கள் பாருங்களேன், இங்கே சுருக்கும் உக்காந்தா எங்கெங்கே சுருக்கமாக இருக்குதோ அது மாதிரி பேண்ட்டு போட்டு சுற்றுறோம். ஏன்னா அது மாடலாம், அது மாடலடா லூசு பசங்களே. அது கவுபா இங்கே போட்ட துணி, ஆடு மாடு மேய்க்கிறோம் போட்ட துணி. நீங்கள் எப்படி போஸ்டுங்களுக்கு அந்த ஸ்டைல் இப்போ மெதுவாக வருது. உங்களுக்கு ஆசை இருக்கா பிரதர்? ஆசை இருக்குதா? ட்ரெஸ்ஸே ஒரு பெரிய அத்தாரிட்டி பிரதர். ட்ரெஸ்ஸே ரொம்ப முக்கியம். பரிசுத்த வஸ்திரத்தை உடுத்து என்ன பண்ணாலும் பண்ணக்கூடாது. ஒரு விசுவாசி வரும்போது லுங்கியோடு கூட வராத, நீ போய் துணியை மாற்றிட்டு வா, லுங்கியோடு கூட வந்து பேசாத. நீ உனக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆண்டர் வச்சுருக்கிறார். ஹாஃப் பேண்ட் போட்டு வந்து என்னங்க பிரதர், என்ன சொல்லாத வர்றாத, நேரம் ஆனாலும் பரவாயில்ல, உன்னை தேடி வருவங்க, உட்கார மாட்டாங்களா? உட்காருவாங்க, உள்ளே போ, துணியை மாற்றிட்டு வா. ஒரு விசுவாசிகளை சந்திக்கும் பொழுது உனக்குன்ற ஒரு ட்ரெஸ் இருக்கு, அப்படி போட்டு வரணும். ஒரு அல்ல சொல்கிறீங்களா? அதனால் யூ ஆர் எலிஜிபிள் டு ப்ரே ஃபார் த சர்ச் பீப்புள். ஒவ்வொரு சபையினுடைய போதகனுடைய மனைவியும் தீர்க்கதரிசியாக இருக்கணும். ஒவ்வொரு போதகனுடைய மனைவியும் தீர்க்கதரிசியாக இருக்கணும். நீங்கள் தான் தீர்க்கதரிசி சொல்கிற ஆளாக இருக்கணும். ஜெபமணி வரங்களை வாங்கிங்க, அவர் எங்கன்னா சுற்றிட்டு வருவார். சில சபைகள்லாம் பெண்கள் பிரச்சனையை நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். குழந்தை வானானா சில ஜெபம் பண்ணாலே சரியாயிடும் சில ஆட்களுக்கு. அதனால தீர்க்கதரிசிகளாய் பெண்கள் மாறணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருடைய நாமத்து மயண்டாட்டும். சரி, விஷயத்துக்குள்ள வரலாம். அப்போ இவன் அழைப்பில்லாத ஊழியக்காரன். எலியா என்றால் யெகோவா என் தேவன் என்ற அர்த்தம். எலியா என்றால் யெகோவாவுடைய ரட்சிப்பு என்ற அர்த்தம். அழைப்பில்லை. அழைப்பு வந்த பிறகு தன்னை ஒப்பு கொடுத்தான் பாருங்க. அவருடைய மரணம் என்ன? கடைசியில் அவன் வாளால் அறுபட்டு மருந்து போனானாம். மூன்றாவது, ஒன்று ராஜாக்கள் 17:1. எலியா, எலியா அமைப்பில்லாத ஊழியக்காரன். எந்த அமைப்பு இல்லை. ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கீழே இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி ஆர்கனைசேஷன் இல்லாத இண்டிபெண்டன்ட் பாஸ்டரா இருந்தால் இப்படிப்பட்டதான போதகர் கூட்டங்களில் நீங்கள் பங்கு பெற வேண்டும். போதக பிதாக்களை உங்கள் தகப்பனாய் கன்சிடர் பண்ண வேண்டும். உங்களுடைய தசம பாகம் காணிக்கைகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். உங்களுடைய திருமண நாள் பிறந்த நாளுக்கு போய் அவர்கிட்ட ஜெபம் பண்ணி கொள்ள வேண்டும். காரணம் என்ன? உனக்கென்று ஒரு குழப்பம் வரும்பொழுது என்ன செய்வ? உனக்கென்று ஒரு பிரச்சனை வரும்பொழுது என்ன செய்ய முடியும்? ஆனபடினாலே நான் தனித்து இருக்கிறேன். யூ ஷுட் ஹாவ் த ஆர்கனைசேஷன் செட்டப். அதனாலே அமைப்பே இல்லாதவன் எலியா இஸ் அ மிரக்கல் மேன்.
450 பேரை வெட்டி போடுறான். ஏ, மழை பெய்யாதன பெய்யலை. இந்த எலியாவுக்கு சோறு அடத்தட்டி கொடுத்தாலும் அவளுக்கு பஞ்சகாலத்தில் அப்பமும் குறையில, எண்ணெயும் குறையில. அவள் குழந்தை செத்து போச்சு. மேலே போய் மூணு தடவை மேலே விழுந்து ஜெபம் பண்ணான்னா குழந்தை எழுந்துக்குச்சு. இஸ் அ பவர்ஃபுல் மேன். ஆனால் அந்த ஏசபெல் சொன்னாலும், அந்த எலியாவை நான் சாகடிக்காத விட மாட்டேன். நேராக போய் சூரசடியில் படுத்துட்டான். போதும் ஆண்டவரை, என்னை எடுத்துக்கோ. கர்த்தருடைய மரணம் இல்லாமல் எடுத்துக்கொள்ள வச்சிருக்கிறாரு. இவன் என்னடா செத்து போகிறான்றான். என்னை எடுத்துக்க ஆண்டவரே. ஏன் ஏன் இந்த பிரச்சனை? எஸ் நோ ஆர்கனைசேஷன் செட்டம். இவன் மனபாரங்களை பகிர்ந்து கொள்ள ஆள் இல்லை. இவன் துக்கங்களை பகிர்ந்து கொள்ள ஆள் இல்லை. எவ்ரி மினிஸ்டர் சுட் ஹாவ் த மாஸ்டர் ஃபார் யூ. இளம் ஊழியர்கள் எல்லாம் உனக்கு மேலே ஒரு முதிர்ந்த ஊழியக்காரனுக்கு தேவை. ஆலோசனை இல்லாத இடங்களில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். நல்ல ஆலோசனை செய்து யுத்தம் பண்ணு. அனுபவம் ஒருவேளை உனக்கு எல்லாம் வந்துடாது. என்ன, ஒரு அடிக்கடி எங்கே போனாலும் சொல்லுவேன் நான் அனுபவத்தை குறித்து. ஒரு நாள் ஒரு பையன் ஃபோன் பண்ண, ஒரு பாஸ்டர் இளங்கூழியக்காரன், ஐயா சொல்லுங்கள், சொல்லுப்பா என்ன. எல்லாம் ராத்திரெல்லாம் ஃபோன் பண்ணுவான், 12 மணிக்கு 1 மணிக்கு. அவன் புருஷன் மாணவி சண்டை போட்டாலும் ஒன்று பண்ணுவான். ஐயா என்னம்மா, அடிச்சிட்டாங்க அவன். ஏன் எங்கள் வீட்டுக்காரன் அவன்கிட்ட போனக்கூட, ஏன்டா அடித்த, அவன் அவனுக்கு கதை சொல்லியிருப்பான். விசுவாசிக்கிட்ட உன் பஞ்சாயத்தை கொண்டு போகாதே. பஞ்சாயத்து நல்லா தான் இருக்கும், ஆனால் அவன் கோயில் விட்டு போயிடுவான். உனக்கு ஒரு பிரச்சனை வராதா? வரும். வராது எப்படி இருக்கும்? வரும். உனக்கு மேலே ஒரு தலைவன் தேவை. உனக்கு மேலே உனக்கு ஒரு பிதா தேவை. உன் பிரச்சனை எங்கே போய் சொல்லு. ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணுங்க. சொல்கிறான், ஐயா என்ன இது மாதிரி, பையன் ஒரு பொண்ணோட அன்பு வைத்து அழைத்து கொண்டு போய் விட்டான். என்னதான் அன்பு வச்சு விளங்குற மாதிரி சொல்ல சொல்கிறீங்களா? லவ் பண்ணி எடுத்துன்னு போயிட்டானா? இதுதான் விளங்குது. சரி, பின்ன விஷயம், அவன் ராத்திரி வந்து காலில் விழுந்து, ஐயா எங்கேயும் போக முடியாது, மனுஷங்க என்ன கோயிலில் சேர்த்துக்கன்னு சொல்லிட்டான். சரி, வேற என்ன, எங்கள் சபையில் நிறைய மூப்பர் காப்பர் நிறைய பேர் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் அவனை சேர்த்துனா அவன் அவ்வளோதான் ஆட்டான். எங்கள் சபையில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் யார், மூப்பர் காப்பர் இது மாதிரி அவங்க பெரிய ஆளுங்க. சரி, என்ன பண்ணுறது தெரியல, இவன் வந்து அழறான், எங்கேயும் போக மாட்டேன்றான். எங்கள் சபையில் நான் சின்ன பையன், எங்கள் அப்பா செத்தார், அவர் ஊழியத்தை நான் செய்கிறேன், இது மாதிரி சொல்கிறான் மூப்பர்லாம். அப்படியா, இப்போ என்ன பண்ணும், உனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, நான் சொல்கிற மாதிரி செய், என்ன மாதிரி செய், நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய். அந்த பையனை ரெண்டு பேரும் கூப்பிட்டு, நாளைக்கு இந்த சபையில் உன்னை சபை விட்டு ஒதுக்க நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். நான் உன்னை சபை விட்டு ஒதுக்குகிறேன் என்று சொல்லி என்ன பண்ணுவேன், அனௌன்ஸ் பண்ணுவேன். நீ என்ன பண்ணணும், அடுத்த மாதம் அடுத்த வாரம் 2 வாரம் கழித்து திருவிருந்து வரும்பொழுது லேட்டாக கோயிலுக்கு வரணும் மனைவியோடு கூட. எல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணும்பொழுது நீ வந்து கீழே உட்காந்து முட்டி போட்டுக்கணும், கம்முன்னு இருக்கணும். சாட்சின்னு சொல்லிவிட்டு நான் கீழே உட்காந்துக்குவேன். அப்போ நேராக நீ மேடைக்கு வந்துடணும். சபை நடக்கிற மேடைக்கு வந்து சொல்லணும். என்ன சொல்லணும், கர்த்தருக்கு சோத்திரம், நான் இது மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதனால் சபையார் மன்னிச்சிக்க, ஊழியக்கார் மன்னிச்சிக்க, என்னை மன்னிச்சிங்க, நீ சொல், என்ன நடக்குது பார், போடாட்டேனான். இவன் இதே மாதிரி அடுத்த வாரம் அனௌன்ஸ் பண்ணுறான், இந்த பையனை சபையை விட்டு நான் ஒதுக்குகிறேன். அந்த சபையில் சேவ, நம்ம பாஸ்ட்னா பாஸ்ட்டு தான்ப்பா, சின்ன பையனாலும் நம்ம பாஸ்ட்னா பாஸ்ட்டு தான். அடுத்து 2 வாரம் கழித்து திருவிருந்த வாரம் வந்துச்சா, அவன் படுபொண்ணு உள்ளே வரான், எல்லாம் மறல்றான். நிமித்து பார்த்தா சாட்சின்னு சொல்லிவிட்டு இவர் கீழே உட்காந்துக்கிறாரு. மேலே எப்போ நிற்கிற ஆள் கீழே உட்காந்துக்கிறான். யார் அதான் நான் சொன்ன, மூப்பர் இல்லை, பாஸ்ட்டு. மூப்பர் தான் அங்கே, மூப்பருங்களை கண்ணை மூட மாட்டாங்க ஜெபத்தில். நீங்கள் தெரியாத பேச, மூப்பருங்க ஜெபத்தில் கண்ணை மூட மாட்டாங்க. யாருனா வந்தால் பிரசங்கம் கேட்க மாட்டாங்க. பிரசங்கத்தில் என்ன தப்பு வருதோ அது யோசனை பண்ணியிருப்பாங்க, எழுதினு வைப்பாங்க. முடிஞ்ச உடனே பாஸ்டரை வந்து தொல்லை கொடுப்பாங்க, நீ எப்படி இது அவங்களுக்கு, அது அப்போ தான் அவங்க மூப்பராக இருக்க முடியும். அவங்க மூப்பர், அவங்க ஏன்னா அவங்க மூப்பர் காப்பர் கேப்பர்னு சொன்னேன், அதுக்காக சொன்னேன். சரி, இதே மாதிரி நடந்து போச்சு. நம்ம விஷயத்து வாங்க, அப்புறம் கதெல்லாம் கட்டிவிட்டு அப்புறம் என்னை திட்டின்னு இருப்பீங்க நீங்கள், ஏன் லேட்டாக முடிச்சேன்னு. பிரசங்கமே ஆரம்பிக்கல, நீங்கள் பிரசங்கமே பண்ண பொறுத்தல. அப்போ வந்து நின்னாரா, பார்த்தா அவன் வந்து ஏதாவது சாட்சி சொல்கிறான், எல்லாம் மிரடுறான், ஏன் அப்படி பண்ணான், ஐயோ அப்படி பண்ணிட்டானே, சாட்சி சொல்கிறான், போய் உட்காந்துக்கணும், என்னை மன்னிச்சிக்கணும், மூப்பர்கள் மன்னிச்சிக்கணும், அவர் மன்னிச்சிக்கணும், ஐயா மன்னிச்சிக்கணும், அம்மா மன்னிச்சு போய் உட்காந்துட்டான். அப்புறம் பாஸ்டர் இருந்தாலும், நீ என்ன மன்னிப்பு கேட்டாலும் சரி, நான் சபை விட்டு ஒதுக்குந்து ஒதுக்குந்தேன் அப்படின்னு இவர் சொல்கிறார். நான் தானே சொல்லி கொடுத்தேன். அப்புறம் அந்த மூப்பர்லாம் வந்து, ஐயா அவன் தான் மன்னிப்பு கேட்டேன், சேர்த்துங்க ஐயா, எனக்கு இவனை சபையில் சேர்க்க எனக்கு விருப்பமே இல்லை, நீங்கள் சொல்கிறதுனால நான் சபையில் சேர்த்துக்கிறேன். இது எப்படி, எந்த பைபிள் எங்கேருந்து எழுப்பு இதெல்லாம்?
ஒரு ஒரு அனுபவம் உள்ள சில ஆள் உங்களுக்கு ஆலோசனை வச்சிங்க, ரொம்ப நல்லது. எதுக்கு இதை சொல்ல வருகிறேன்னா, நமக்கு ஆத்மாவையும் விட்டுறக்கூடாது. அவன் நல்லா மாதம் வந்துட்டு 3500 காணி கொடுக்குறவன், எப்படியோ என்னமோ நடந்து போச்சு, என்ன பண்ண முடியும், போயிட்டான். இப்போ வேற வரேன்றான். ஒன்று 3500 போச்சு, இந்த மூப்பரங்களாம் இருக்குதுங்களே, ஐயோ காணிக்கு கொடுக்கதே கஷ்டம் அவங்க. எதுக்கு இதை சொல்ல வர, அனுபவம் உள்ள ஒரு ஆள் இல்லைன்னா சொல்கிறான், எலியா நான் செத்து போகிறேன் ஆண்டவரே, சூறை செடி படுத்துவேனா. செடி என்பது ஒரு ஒரு தலைப்பு, ஒரு 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 மெசேஜ் உங்களுக்கு. முட்செடி அழைப்பு, சூறை செடி அவருடைய வெறுப்பு, அது மாதிரி முசுகொட்டை செடி அது ஜனங்களை மன்னிப்பேன். இது மாதிரி செடி என்பது ஒரு தலைப்பு. அந்த பேஸில் இன்றைக்கி ஒரு மெசேஜ் எழுதலாம். நல்லா ஒரு அல்ல சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்களேன், நான் முடிக்கிறேன் பாருங்கள். நல்லா கவனிங்க, அழைப்பில்லை அதனால் செத்து போகிறேன்னு சொல்லிட்டான். அவன் அழைப்பு அவனுக்கு வந்துட்டு என்ன இல்லை, அமைப்பில்லாத ஊழியக்காரன், அமைப்பு தேவை. நாலாவது, யோனா என்றால் புறா என்ற அர்த்தம், அடங்காத ஊழியக்காரன். யாருக்கு அடங்க மாட்டான், ஆண்டவருக்கு அடங்க கிடையாது. ஏ நினிவேக்கு போடா, நான் ஸ்பெயின் தேசத்து கடைசியல்லையா தர்சிஸுக்கு தான் போவேன். அவன் அடங்காத ஊழியக்காரன், அடங்காது. நீங்கள் எப்படி பிரத, யாருக்கு அடங்க மாட்டார். அவங்களுக்கு என்ன தெரியும், என் சின்ன வயசில் யாரும் சட்டை பண்ண மாட்டேன், மதிக்கவே மாட்டேன் நான். இந்த வயசான ஆளுக்கு என்ன தெரியும், பாஸ்டிங் அப்படியே கண்ணை முடின்னு பாஸ்டிங் கழுகுறது. ஒரு தரம் பாஸ்டிங் இருந்து இங்கெல்லாம் அப்படியே குண்டு குண்டாக தொங்குது, கோல்டு ஆகிடுச்சு, ஜூஸு கூஸு குடிச்சு. அப்போ அந்த பாஸ்ட் சொன்ன, டேய் பாஸ்டிங் இப்படி இருக்கக்கூடாது சொன்னேன், நீ கேட்டியா? சில நேரங்களில் எப்படி பாஸ்டிங் தொடங்கணும், எப்படி முடிக்கணும்னு தெரியணும் உனக்கு. கண்ட மாதிரி பாஸ்டிங் கண்ணை முடின்னு கிடக்கிறது, அப்புறம் முடிஞ்சோடனே கறி பிரியாணியாக சாப்பிட்றது, உடல் ஒத்துக்காத பிரதர். ஆவியில் தைரியமாக இருப்பீங்க, சரீரம் ஒத்துக்காது. எப்படி பாஸ்டிங் தொடங்கணும், எப்படி முடிக்கணும்னு தெரியும். முதியோர் இடத்துல ஞானம் உண்டு. வயசான ஒரு பாஸ்டரை பார்க்க போனீங்கன்னா, நீ பேசாத, அவரை பேச விட்டு உக்காந்துன்னு இருக்கணும், அவர் பேசுறதுல ஞானம் உண்டாகும். அநேக நேரங்களில் இது செய்யறதில்ல. இவன் அடங்காதால் ஸ்பெயின் தேசத்து கடைசி எல்லை ஆகிய அங்கே போகிறான் தர்சைக்கு. ஆண்டவர் விட்டாரா, நேராக ஒரு சொல்கிறான், இவனால் கடல் ஆடுது. நான் கிருபாசனத்துலேருந்து ஒரு பையனை ஊழியத்துக்கு கூப்பிட்டேன், வாடா என் கூட இருறான். ஏன்னா கிருபாசனை ஃபுல்லாக என்னை பேச வச்சான். சரி அவனை கூப்பிட்டுக்கலாம், நல்ல பையிறானே. என்னடா உங்கள் ஐயா கிட்ட சொன்னியா? சொல்லிட்டு வந்தேன், தாசையா செத்துட்டார், அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். என்னடா சொன்னார், டேய் நீ போனால் போய் சேரு அவர்கிட்ட, நல்ல மனுஷன் அவர்கிட்ட. ஆனால் யோனா மாதிரி உன்னால் அந்த சபையில் குழப்பம் வந்துருப்போகுது, ஜாக்கிரதான்னாரான். ஒரு சாபனத்தை விட்டு சாபனம் போ, நல்லதுதான். யோனா மாதிரி ஆகிட போகுது, உன்னால் அந்த சாபனம் சாபம் கெட்டுற போகுது. ஆண்டவர் வச்ச இடத்துல உட்கார்றதுக்கு ட்ரை பண்ணு. ஆண்டவர் உன்னை வேறு இடத்துக்கு மாத்துறாருன்னா அதுக்கு வாய்ப்புகள் செத்தாலெல்லாம் கொடுப்பார். ஒரு திருமணம் ஆக, ஒரு ஊழியக்காரனாய் மாற, ஒரு சபையை ஆரம்பிக்க, கர்த்தருடைய பிஸ்னஸ் ஆரம்பிக்க கர்த்தருடைய சித்தத்தை தேட வேண்டும். வி சீக்கிங் த வில் ஆஃப் காட். அது ஒரு பெரிய பிரச்சனைன்னா, சித்தம் எப்படி தெரிஞ்சுக்கொள்றது, அது பெரிய பிரச்சனை. சொல்கிறேன் உங்களுக்கு முன்னாடி. அப்போது கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். இவனுக்கு அடங்காத ஊழியக்காரன், கடைசியில் அங்கே தூக்கி கடலில் போட்டான் வந்து கேட்குறான், எல்லாம் ஜெபம் பண்ணுறான் தூங்குறான், அடங்காதவன் தூங்கின்னு தானே இருப்பான். என்னடா நீ யாரா தூங்குற, நான் சாட்சி, ஜீவனுள்ள சாட்சி சொல்லுங்க, நான் ஒரு யூதன், நான் யெகோவா தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன், என்னை நினிவாக்கு போனார், நான் தர்சீசுக்கு போகிறேன். அவன் சொன்னான், ஏன்டா அப்படி பண்ணுறேன், கர்த்தருடைய நாமம் வீண்டிலே வழங்கப்படுகிறது, உங்களாளுடைய தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. அப்போ கேட்குறான், என்ன பண்ண, என்னத்துக்கு கடலில் போடு, ஐயோ இடக்கமான ஆளாகிறான், கடலில் போடு, கப்பலை திருப்பினா திருப்பி இருப்பான். இவனுக்கு அங்கே சுச்சுவேஷன் சொல்லக்கூடாது. நீங்கள் எப்படி பிறகு சிலர் அப்படியே ரிஜெக்ட் பண்ணினே வரீங்களா, அடங்காதால் யார் சொன்னாலும் அடங்க மாட்டான். கடைசியில் அது மீன் விழுங்குச்சா, அங்கே போய் ஜெபம், கர்த்தாவே பூமியின் அடி வயிற்றில் தான் செய்கிறேன். நீ ஒழுங்காக ஜெபமெல்லாம் மீன் வயிற்றில் நான் சென்ட்டு போட்டால் வச்சுருந்துருக்காங்க, பெர்ஃப்யூம் போட்டு பெட்டு போட்டு வச்சுருப்பானா, குழ குழன்னு நாத்தம் பிடிச்ச இடத்துல ஜெபம். நீ ஜெபிக்கலைன்னா கர்த்தர் உன்னை ஜெபிக்க வச்சிருவார். வசதியாக வீட்டை கொடுத்து ஏசி கொடுத்து எல்லாம் கொடுத்து வச்சுருக்கார். ஜெப நேரம் இல்லையா பிரத, நேரம் இருக்காது. கட்சியில் பெட்டில் படுத்து தூக்கிம் போகும்போது தான் நேரம் இருக்கும். நாலு பேர் சுமந்து போகிறானே அப்போ தான் நேரம். ஜாக்கிரத, நேரம் இருக்கும்போது ஜெபி, இல்லைனா மீன் வயிற்றில் ஜெபிக்கும். அது மீன் நேராக பெரிய மீனாச்சு, கரைக்கா போயிருக்கோம், போயிருக்காது, நேராக போய் அங்கே நின்று இருக்கோம், காரி துப்பி இருக்கோம் அப்படி. ஏன்னா அது பெரிய மீன், கரை வரைக்கும் போக முடியாது, குறிப்பிட்ட தூரத்தில் நின்று இருந்து அப்படி நேராக காரி துப்பி இருக்கோம்.
அவன் பொத்துன்னு விழுந்து எழுந்த பார்த்தா நினிவே, ஓ கர்த்தரை விட்டு தூரம் போயிடுயா, கர்த்தர் உன்னை திருப்பிடுவார், உன்னை கர்த்தர் திருப்புவார், உன் தொடர்ச்சந்து நரம்பு சுழுக்கும். ஆளுக்கேத்த நட நடப்பியா நீ, ஆளுக்கேத்த நட நட. அவங்க அம்மாவுக்கு ஒரு நட, அவங்க அப்பாவுக்கு ஏற்ற ஒரு நட. யாரை சொல்கிறேன்னு தெரியுதா? யாருமா? நேராக அங்கே போன உடனே லாபானுக்கு ஏற்ற மாதிரி நடந்து பார்த்தான். அவன் மோசமான ஆள், 10 தரம் சம்பளம் மாத்துறான். ராகேலுக்கு ஒரு நட, லேயாளுக்கு ஒரு நட, ஆளுக்கேற்ற நட நடக்கிறான். எப்படியே கர்த்தரவனை ஆசீர்வதிச்சிட்டாரு. இப்போ இங்கே வந்தோடனே அண்ணன் தாவுப்பனுடைய துக்கிக்கிற காலம் ஒன்று கொண்டு போட்டுருன்னு சொன்னானே, அது ஒரு பயம். ஆசீர்வாதம் நெறிக்குது, பயம் எல்லாரையும் நிற்கிறான். அவனை பாருங்களேன், முதல்ல வேலைக்காரங்கள் நினச்சினான், வேலைக்காரங்க பிள்ளைங்க, அப்புறம் லேயாள் பிள்ளைங்க, அப்புறம் ராகல் பிள்ளைங்க, ஜபம் போகிறோம் இப்போ ராகல் பிள்ளைங்க. அப்போ எவனா வந்தால் அடித்த முதல்ல வேலைக்கால் அழிக்கிட்டோம், ரெண்டாவது வச்சா லேயாள் பிள்ளைங்களை அழிக்கிட்டோம், ராகல் பிள்ளைங்களை கடைசி வச்சான். ஜபத்துக்கு போகிறான், ஜபத்துக்கு உருவிடாத ஆள், ஜபம் போய் கூட ஒழுங்கில்லை. அங்கேயும் திருந்தலை பற்றியா ஆண்டவர் சொன்னார், உன் பேர் நடா, பேரை சொல்கிறான், வா நீ ஆளுக்கேத்தான் நடம் நடக்கிற, இப்பயே என்னை ஏமாத்தலான்னு வர. அவன் தொலைச்சந்து நடம தொட்டா இருப்பாரு, ஒரே நட தான், ஒரே லேயாள் கிட்ட போனாலும் அப்படி தான் நடக்கணும், லாகேர் கிட்ட போனாலும் அப்படி தான் நடந்து போகணும். ஆளுக்கேத்தான் நடம் நடக்கிறியாமா நீ, பிரதர் பாஸ்டர் ஆளுக்கேத்தான் நடையா, ஒரே நடை ஏமாத்திரார் ஆண்டவர். கரங்களை வைத்தரல சொல்லுவோம், அடங்காத ஆள். அடுத்தது 5வது, ஓசியா அர்ப்பணித்தவன், தன்னை அர்ப்பணித்துட்டான். அவன் மனைவி ஓடி போயிட்டா, போய் சேர்த்துக்கடா. ஆ அது எப்படி முடியும், அது எப்படி முடியும்? அவன் தன் ஒன்றரைக்கலம் வார் கோதுமையும் 15 வெள்ளி காசு கொடுத்து அவளை வீட்டுக்கு அழைத்து வந்தான். இனி ஒழுங்காயிரு, தன்னை அர்ப்பணித்தவன் ஒரு ஊழியக்காரன் தன்னை அர்ப்பணிக்கிறவனாக இருக்க வேண்டும். பேதுரு அவசரமான ஊழியக்காரன், அவசரம். ஏசையா எலிசா அமைப்புள்ள ஊழியக்காரன், செட்டப், ஒரு ஆர்கனைசேஷன் அமைப்பு அவன் வைத்திருந்தான். பாருங்க, 8வதாக லூக்கா 1:23 சகரியா அமைதல் உள்ள ஊழியக்காரன், இஸ் எ பேஷண்ட்லி. தன் ஊழிய நாட்கள் நிறைவேறின பிறகு, தன் ஊழிய நாட்கள் நிறைவேறின பிறகு ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, ஏன்னா இவ்வளோ நாள் தேவதூதனை பார்த்ததே கிடையாது. ஏறக்குறைய 20 முதல் 50 நிறைந்த வாலிபர்கள் தான் யுத்த வாலிபர்களாக இருப்பார். இஸ்ரேல் ஜனங்கள் கானானுக்கு போனாங்க, எத்தனை பேர் போனாங்க ஏமா சொல்லுங்களேன் கொஞ்சம், 2 பேர். யார் 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 யார்? காலேபும். அப்போ ரெண்டு பேர் தான் போனாங்க, அப்படி தானே? அந்த 2 பேருக்கு யோசுவா வந்து 12 கோத்திரத்தை பங்கு போட்டு கொடுத்தான், அப்படி தானே? 50 வயது 20 மைல் முதல் கொண்டு 50 வயது இருந்த யுத்த புருஷர்கள் 600,000 பேர், யுத்த புருஷர்கள் எல்லாம் சிஸ்டமேட்டிக்கலாம் அங்கே தான் இருக்குது வேதத்தில். ஒரு பாளையத்துக்கு போனால் எங்கே போனோம் என்ன எல்லாம் பைபிளில் இருக்குது. யுத்த புருஷர்கள் 600,000 பேர், இதெல்லாம் பெரியவங்க சின்னவங்க குழந்தை வழியெல்லாம் பறந்தது நிறைய இருக்குது. ஆனால் இந்த 600,000 பேரில் யுத்த புருஷில் 2 பேர் யோசுவாவும் காலேபும் தவிர மீதி எல்லாம் 599,998 பேர் சுடுமணிலே செத்து போயிட்டான். அதனால் கிளம்பிட்டீங்க நீங்கள் பிரதர், போய் சேரணும், ஜாக்கிரதையாக போங்க. ஒரு எல்லை சொல்லுங்க, அவன் அமைதியான ஊழியக்காரன், தன் ஊழிய நாட்கள் நிறைவேறின பிறகு தேவத்துக்கு வந்தான் பயப்படுறான். சகரியாவே பயப்படுறான், பயப்படாதே, நான் தான் அவன் காலில் உள்ள போகிறான், பயப்படாதே. என்ன உன் ஜபத்தை கேட்டேன், என்ன விஷயம்? உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், குழந்தையா? நான் கிழவன், என் மனைவி வயசானவ, இப்போ பைக்கிற டென்ஷன் ஆகிட்டாவே. அவன் ஜபம் பண்ணானே அந்த ஜபத்தை மறந்து விட்டான். தன்னுடைய ஊழியத்துக்கு வந்த நாட்கள்லே திருமணமான புதுசில் ஜபம் பண்ணான் பார்த்தியா, அந்த ஜபத்தை அவன் மறந்து விட்டான். இனி நமக்கு நடக்காது, இம்பாசிபிள், இது சாத்தியக்கூறே இல்லை என்று மறந்து விட்டான். ஆனால் கர்த்தர் அதை மறக்கவே இல்லை, அவர் ஞாபகம் வைத்தார். பரலோக ராஜ்யத்தில் அங்கே பலவிதமான புஸ்தகம் இருக்கிறது, ஜீவ புஸ்தகம், அப்புறம் என்ன புஸ்தகம், ஞாபக புஸ்தகம், ஆட்டுக்குட்டியாருடைய ஜீவ புஸ்தகம், வேத புஸ்தகம் வரும். உடைய ஜெப புஸ்தகம் ஒன்று இருக்கிறது,
நீ ஜெபிக்கிற ஜெபத்தை எழுதுகிற புஸ்தகம், ஒரு துருத்தி இருக்குது பரலோகத்தில், நீ சிந்துகிற கண்ணீரை தேர் சேர்க்கிற துருத்தி. அந்த ஜெப புஸ்தகத்தில் இன்னைக்கு தேதி போடுவார். இன்னைக்கு என்ன தேதி? 16/3. இன்னைக்கு தேதியை போட்டு உன் பெயரை எழுதி, உன் ஜெபத்தை எழுதி, அது என்னைக்கு நிறைவேறும் என்ற டேட் அன்னைக்கே போட்டு வராண்டவர். நீ செய்த ஜெபம் என்னைக்கு நிறைவேறும் என்ற தேதி அன்னைக்கே போட்டு வராண்டவர். அது நீக்கி இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், அடுத்த மாதம் இருக்கலாம், அடுத்த வருஷமாக இருக்கலாம். நீ ஆண்டவர்கிட்ட இப்பயே செய்யன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டேட்டு சீக்கிரம் போடுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா பில்டிங் கட்டிங்க இல்லை ஏன்னா கடன் செக்கு கொடுப்பாங்க, அவன் டேட்டு கொடுப்பான், ஒரு மாதம் போட்டு நம்ம சொல்லலாம், பிரதர் கொஞ்சம் டேட்டு சீக்கிரம் போடுறீங்களா? நீங்கள் ஆண்டர்கிட்ட செல்ல வேண்டியதுலாம் ஆண்டுக்கும் சரி, டேட்டு கொஞ்சம் சீக்கிரம் போடுங்க ஆண்டவர், அதை தான் சொல்ல முடியும். அவர் சொன்னார், சகரியா ஒரு குழந்தை டென்ஷன் ஆகிட்டான், டென்ஷன் ஆகிட்டு வாட் ஐம் சே, God never reject your prayer. It is recorded. உன் ஜெபம் ஒரு நாளும் கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணலை, ரெக்கார்டு பண்ணியிருக்கிறாரு. உன் ஜெபத்துக்கு கண்டிப்பாக பதில் உண்டு. கர்த்தருக்காக கரங்களை தட்டி கர்த்தர் சொத்துறீங்களேன். சரி, நல்லா கவனிங்க. அப்போ அமைதலான ஊழியக்காரன், அவன் மனைவி வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாள். எவ்ரி சிஸ்டர்ஸ் இந்த மினிஸ்ட்ரி, ஒரு ஊழியக்காரருடைய மனைவி, உனக்கு ஒரு ஜெபம் தேவை, நீ ஜெபம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். அவன் ஆலயத்தில் ஊழியம் செய்கிறானா, வீட்டில் உனக்கு ஒரு ஜெபம் வேவை, இல்லைன்னா ஆலயத்தில் நீ நடத்துகிற ஜெபம் வேறே. குழந்தையை பற்றி சோறு ஆக்கி போட்டுக்கிறது தான் ஊழியம் கிடையாது, அது கடமை. உன்னால் ஒரு சபை வரணும். ஒரு நாளுக்கு முன்னே ஒரு பாஸ்டர் ஓடி வந்தார், ஐயா பிரைஸ் லார்ட், என்ன என்னப்பா? என் மனைவி ஒரு விசுவாசம் இழுத்துன்னு போயிட்டான், போயிட்டான்பா. அப்படியா? சரி, என்ன என்ன பண்ண சர்ச்சை தெரியுமா எல்லாருக்கும்? தெரியாது. நேராக உங்ககிட்ட நான் சொல்லலான்னு வந்தேன். சரி பரவாயில்ல, நீ நேராக போய் இந்த வாரம் சர்ச்சையில் சொல்லணும். என்ன சொல்லணும்? என் மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு முக்கியமான வேலைக்கு போயிருக்காங்க, அவங்க வந்துடுவாங்க, விசுவாசிகள் என் மனைவிக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல் அப்படின்னு. சரிங்கய்யா. 3 மாதம் ஆச்சு, எல்லாம் கேட்குறாங்க, வந்தான் ஐயா கேட்குறாங்க, ஏ வருவாங்கன்னு சொல்லியா, அர்ஜென்ட் வேலை, போய் சொல்லுப்போ. உன் மனைவி பற்றி ஒன்றுமே சொல்லக்கூடாது. 3 மாதம் முடிச்சோடனே இரவு 9 மணி இருக்கும் அந்த பாஸ்டர் ஓடி வந்தார், ஐயா தோத்துறோம், என்ன என் மனைவி வந்துட்டயா? அப்படியா? அவன் என்ன ஆனா தெரியல, ஓடிட்டானா, வேறு ஆள் கூட்டி போயிட்டனா தெரியல. சரி பரவாயில்ல, நான் சொல்கிற மாதிரி செய். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை நாளைக்கு சபையில் எழும்பி விசுவாசிகளாக பார்த்து சொல்லு, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு என் மனைவியை கொண்டு வந்தார், கர்த்தரை துதிப்போன்னு சொல்லணும், உன் மனைவியை சேர்த்துக்கொள்ளணும். ஏன்னா நீ ஒரு அர்ப்பணிக்கிற ஊழியக்காரனாயிரு, கர்த்தர் அற்புதம் செய்தார் சொன்னான். அதே மாதிரி சொல்லிட்டாரு, நடந்தது ஒன்றுமே தெரியாது. மறுபடியும் 3 மாதம் கழித்து வந்தார், வருவார், மாதம் மாதம் நிறைய பேர் வருவாங்க, அதில் ஒரு 3 என்னடா என்ன 3 மாதம்? ஐயா இந்த அம்மா வந்து 3 மாதம் ஊழியம் செஞ்சு என் காலியாக இருந்த சபையே நிறைஞ்சிச்சியா, இந்த அம்மா ஊழியம் செஞ்சு சபை ஃபுல்லாகிடுச்சியா? அப்படியா? சரி போ. இன்றைக்கி அவன் பெரிய ஊழியக்காரன் இருக்கிறான், ஒரு பையன் வெளிநாட்டில் இருக்கிறான், இன்னொரு பையன் பாஸ்டராக இருக்கிறான். எதுக்கு சொல்ல வரேன்? ஒரு ஊழியக்காரன் கர்த்தருடைய சித்தம் படிந்து நடந்த தவறுகளை மூட தெரிய வேண்டும். என் வாய் தந்து சொல்லித்தான் சபையே போயிருக்கையா? சபை போயிருக்கோம். தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் யூ ஷுட் வெரி கேர்ஃபுல். அர்ப்பணிக்கிற ஊழியக்காரர்